வெல்கம் டு ஆண்டர்கான். வெல்கம் டு ஆண்டர்கான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக செயற்பாட்டாளர் விமர்சகர் திரு நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கள் பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். எப்படி ஒரே குழப்பமா இருக்கு. இந்தியன் 2 திரைப்படம் பெரிய எதிர்பார்ப்பு இந்தியன் 2க்கு இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் போதே சேனாதிபதி வந்து எந்த ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடினாரோ அந்த நாட்டிலிருந்தே இந்தியாவுக்கு கால் பண்ணி இந்தியன் வில் பி பேக்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று பேசி முடிப்பார். இப்போ அவர் தப்பிச்சிட்டாரு அப்படிங்கும் போதே ஒரு லீடு இருக்குன்றது தான் புரிந்து கொள்ளப்பட்டது. அப்போருந்தே ஒரு எதிர்பார்ப்பு இப்படி ஒன்று வந்துருமா வந்துருமான்னு. அதுவும் குறிப்பாக அந்த அண்ணா ஹசாரே மூமெண்ட்டெல்லாம் ரைஸ் ஆன போது அதெல்லாம் ரொம்ப வைரலாக பேசப்பட்டது. கமலஹாசன் கூட இது குறித்தெல்லாம் நிறைய பேசியிருக்கிறாரு. கட்சி ஆரம்பித்த போது கூட அதை அந்த கருத்தை தான் வந்து பேச தொடங்கினார். இந்த இந்தியன் 1 வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்றதை தாண்டி இட் ஹேட் அன் இம்பேக்ட். இப்போ 2 வந்திருக்கிறது. அந்த படத்தை ரெண்டு பேரும் தான் பார்த்தோம். பார்த்தவுடன் உங்களுக்கு தோன்றிய கருத்து என்ன? இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு செம காமெடியான படம். நீங்கள் வந்து உங்கள் மூளையை கலட்டி வச்சுட்டு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அப்படி சிரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓரளவு நடப்பு அரசியல் பின்னணி விவகாரங்கள் அதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த படத்தை பார்த்து நீங்கள் வந்து வாய்விட்டு சிரிக்கலாம். இப்போ ஓப்பனிங் அந்த காட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மோடிஜியினுடைய ஸ்வச்ச பாரத். ஸ்வச்ச பாரத் வந்து அவர் எப்படி அமல்படுத்தினாருன்னா ட்விட்டரில் ஃபஸ்ட்டு அமல்படுத்துகிறாரு. அமல்படுத்திட்டு 5 பிரபலங்கள், அப்புறம் 5 பிரபலங்கள் வந்து அதை இன்னும் 5 பிரபலங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அது கமலஹாசனில் ஆரம்பித்து தமன்னா வரைக்கும் வந்து பல பேருக்கும் போயிருக்கு. இவங்க வந்து கேமராலாம் இது பண்ணிவிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு நீங்கள் விளக்கு மாற்ற எடுத்துகிட்டு வந்து தெருவில் வந்து சில சமயம் குப்பை இல்லைன்னா குப்பையை கொண்டு வந்து கொட்டுவாங்க. இப்போ மோடிஜியே அப்படி தான் வந்து பெருக்குறது. அப்புறம் நம்ம அக்கா தமிழிசை, அக்கா தமிழிசையெல்லாம் பெருக்கிறதுக்காக குப்பைகள் கொட்டப்பட்டு அது நல்ல குப்பை, பார்க்குறதுக்கு அழகாக கேமராவில் வந்து நல்ல கிளாரிட்டியோடு தெரியக்கூடிய குப்பைகள் இதை பெருக்கிட்டு போவாங்க. இந்த போர்டில் இருந்து தான் கேமரா ஆரம்பித்து வந்து கீழே வருது. அங்கே ஒருத்தர் ஐயப்பாவன்னு சொல்லி 2-வீலர் இருந்துட்டு ஒன்று கடிச்சிட்ருக்காரு. இப்போ நீங்களும் நானும் சென்னையில் பல இடங்களுக்கு போயிருக்கிறோம். ஒரு அவசரம் தான் என்ன செய்வோம், என்ன பண்ணுறது, எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே. ஏன் பொது வெளியில் நம்ம போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து முறைசாரா தொழிலாளிகள் அவங்க தான் வந்து இன்றைக்கி லேபர் ஃபோர்ஸில் வந்து அவங்க தான் மெஜாரிட்டி. அது வந்து ஆப்பு பேஸ்டு டெலிவரியாக இருக்கட்டும், அல்லது டீ கடையில் வேலை பார்க்குறவங்க மெக்கானிக்காக இருக்கட்டும், பட் இந்த மாதிரி பல தொழிலாளிகள் வந்து இப்படி வேலை பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் மாத சம்பளம் வாங்கக்கூடிய நடுத்தர வர்க்கம் வந்து வேலைக்கு போனால் ஆஃபீஸில் இருக்கிற இந்த கழிப்பறை வசதி, அதை ரெஸ்ட் ரூம் அப்படின்னு நம்ம ஃபேஷனாக சொல்லிக்கிட்டாலும் அவங்களுக்கு அந்த வசதி இருக்குது. பெரும்பாலான மக்களுக்கு வந்து இது இல்லை. அப்படி இருக்கும்போது இது போகிறது வந்து வேறு வழி இல்லை. பெண்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இன்னும் அதிகம். அவங்க இது கழிக்க முடியாதுன்றதுனால அவங்களுக்கு சிறுநீரக உபாதைகள் தொற்று இதெல்லாம் வந்து அதிகம். இதை ஒரு பெரிய குற்றமாக வந்து ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்க்குற ஒரு சாதாரண மக்கள் என்ன எடுத்துவாங்க, ஒன்று கடிச்சிட்டு இருந்தவர் மேலே வந்து அந்த பார்க்கிங் டாக்ஸ் இந்த யூடியூப் சேனல் வந்து நம்ம நிஜத்தில் உள்ள யூடியூப் சேனலில் படத்தில் அப்படி ஒரு யூடியூப் சேனலில் வருது. அவங்க இந்த மாதிரி சமூக அநீதிகள்லாம் கண்டு பொங்கக்கூடியவங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து சாக்கடை மேலே வந்து பைக்கை வேகமாக ஏற்றி ஒன்று கடிச்சவர் மேலே வந்து சாக்கடையை அடிக்கிறாரு. அவர் பார்த்து போன்னு சொல்கிறாரு, நீ பாத்ரூமில் போகணுன்னு சொல்கிறார் பஞ்சு டயலாக். ஆமாம், இதிலே நீங்கள் சிரிக்க ஆரம்பிக்கலாம். இது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதே சீன் வந்து நம்ம அன்னியனில் வந்திருக்கே, அன்னியனில் வந்து எச்சி துப்புனதுக்கு கருட புராணத்தின்படி என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பாம்பு விட்டு கொள்ளுவாங்க, அப்படி கொள்ளுவாங்க. இப்படி எச்சி துப்புறது, பான்பராக்கு துப்புறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி பொது இடங்களில் சிறுநீர் கழிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சமூக கோபமாக வந்து ஓப்பனிங்லேயே வந்து சங்கர் வந்து 28 வருஷம் கழித்து நான் அதே சங்கர் தான், நான் இன்னும் மாறலை அப்படின்றத நிரூபிக்கிறாரு. ஓப்பனிங்லேயே தன்னை அறிவித்துக் கொள்ளுகிறார். ஆமாம், இது என் படம் தான், என் படம் தான், என் படம் மட்டும் இல்லை அதே சங்கர் தான். 96 நீங்கள் இந்தியன் 1 வந்து எந்த பார்த்தீங்களோ அதே அளவில் தான் நான் இருக்கேன், இன்னும் வளரலை அப்படின்றத காமிக்கிறார். இதில் காமெடி என்னென்னா, பொது இடங்களில் ஒன்றுக்கு போகிறது, எச்சி துப்புறது, இந்த மாதிரி விஷயம், மூக்கு சிந்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பூரில் வந்து ஒழிச்சிருக்காங்க. ஆமாம், சிங்கப்பூரில் வந்து ஏன் ஒழிச்சிருக்காங்கன்னா, சிங்கப்பூரில் வந்து அது வந்து ஒரு சர்வைவலன்ஸ் உள்ள ஒரு சிட்டி. எங்கே நீங்கள் ரோட்டுக்கு வந்தாலும் பொதுவெளிக்கு வந்தாலும் உங்களை வந்து ஒரு கேமரா வந்து பார்க்கும். அதனால் எச்சி துப்புனீங்கன்னா ஃபைனு, ஒன்று போகிறத நினைச்சே பார்க்க முடியாது.
இப்படிலாம் அங்கே வந்து இருக்குது. ஆனால் அங்கே பொதுவெளிகளில் நம்ம போகிறதுக்கான கழிவறைகள் இருக்கும். அது இருக்கும், ஒரு கால் இல்லைனாலும் அடக்கிக்கணும். ஓகே. ஆமாம், பொதுவாக இந்த பிரச்சனை யாருக்கு வராதுன்னு கேட்டிங்கன்னா, ஏசி ரூமில் வாழ்ந்துட்டு அப்படியே ஏசி காரில் ஏறி அங்கேருந்து நீங்கள் ஒரு ஷாப்பிங் மாலுக்கோ தியேட்டருக்கோ ஆஃபீஸுக்கோ போகிற மக்களுக்கு இது பிரச்சனை கிடையாது. ஆனால் டூ வீலர்லேயோ அல்லது பஸ்லேயோ இதில் இந்த ட்ரெயின்லேயோ பொது போக்குவரத்தில் போகிறவங்க எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் இதில் கூட கிடையாது கிடையாது. மெட்ரோவில் வந்து ஸ்டேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், இப்போ சப்அர்பன் ட்ரெயின் வந்து ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா பொது கழிப்பறை கிடையாது கிடையாது. ஒன்று ரெண்டில் இருக்கும், இருந்தால் கூட அது பராமரிப்பு இல்லாமல் அது இருக்கும். அதில் போகிறதுக்கு எல்லாம் வெளியே போகலாம். இல்லை, நானே ஒருக்க தாம்பரத்தில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் இறங்கி வந்து நான் வந்து எக்மோர் போக வேண்டியது, கூடுவாஞ்சிலேருந்து வர்றேன், தாம்பரம் வரும்பொழுது எனக்கு அர்ஜென்ட்டாக யூரின் பண்ணணும் அப்படின்றதுனால நான் வெளியே இறங்கிட்டேன். இறங்கி பார்க்குறேன், அங்கே ஒரு டாய்லெட்னு எழுதியிருக்கு, போனால் உள்ளுக்குள்ளே முள்ளு போட்டு அடைச்சிட்டாங்க. எங்கே தான் இருக்குன்னா முன்னாடி போகணும் அப்படின்றாங்க. முன்னாடி போய் பார்த்தா அது இன்னும் மோசமான நிலையில் இருந்தது. இது வந்து ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. இப்போவும் நான் பார்க்குறேன் பல எலக்ட்ரிக் ட்ரெயின் நிற்கிற இடமாக இருக்கட்டும் அல்லது மெயினான ஸ்டேஷன்ஸ்லையாக இருக்கட்டும், கழிவறைகள் வந்து கண்ணுக்கு படுற இடங்கள்ல இல்லை. அதை தேடி ரொம்ப தூரம் ஓட வேண்டியதாக தான் இருக்குது. 90s நான் சென்னைக்கு வந்தபோது அந்த பத்திரிகையை பிரிண்ட் பண்ணுற வேலைக்காக நாங்கள் சுற்றுவோம். சுற்றும் போது இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கணும்னா வந்து ஒரு 500 மீட்ரு அல்லது 1 கிலோமீட்டர் இடம் எங்கடான்னு தேடி போய் அது ஒரு பெரிய பெரும்பாடாக இருக்கும். அந்த நிலைமை இன்றும் மாறவில்லை. அப்போ இன்றைக்கி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் மாறிடுச்சுன்றதுனால மற்றவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி சுற்றிட்டு இருக்கிற தொழிலாளிகளுக்கு இப்போ அது விடுங்க, இப்போ சிங்கப்பூரில் ஒழிச்சிட்டாங்க, அதனால் சிங்கப்பூர் உயர்ந்த நாடா இல்லையா? உலகத்திலேயே இப்போ சிங்கப்பூரை வந்து நம்ம அதிபர் சீமான்லேருந்து அப்புறம் ரஜினிலேருந்து பல தலைவர்கள் வந்து பாராட்டுவாங்க. பாட்டனார் லீ குவான் யூ. ஆமாம், அவர் வந்து சிங்கப்பூரை வந்து ஒரு முன்னேறிய நாடாக வந்து மாற்றிருக்கிறாரு. அப்போ எந்த மாநிலமாக இருந்தாலும், அது சந்திரபாபு நாயுடுவாக இருந்தாலும் இல்லை இங்கே திமுகவாக இருந்தாலும், சிங்கப்பூர் மாதிரி தமிழ்நாட்டை நாங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிங்கப்பூரினுடைய யோக்கியதை வந்து என்னென்னா, இன்று வரை விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 துறைகளை தவிர்த்து சிங்கப்பூரில் சட்டப்பூர்வமாக குறைந்தபட்ச கூலின்னு ஒன்று கிடையாது. இது வந்து சிங்கப்பூரில் வந்து இருக்குது. இதை பற்றி சிங்கப்பூர் விளாகர்ஸ் வந்து வெளிநாடுகளிலிருந்து இதை பற்றி பல வீடியோ போட்டிருக்கிறாங்க, நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்போ முதலாளிகள் வந்து சட்டப்பூர்வமாக குறைந்தபட்ச கூலி கொடுக்காமல் சுரண்டுவதற்கு அங்கே அனுமதி கொடுத்துட்டு, எச்சிது போகக்கூடாது, சிறுநீர் கழிக்கக்கூடாது, மூக்கு சிந்தக்கூடாது, இது வந்து சுத்தமான நாடு, இங்கே வந்து லஞ்சம் ஊழல் இல்லை, இதுதான் வந்து சிங்கப்பூரின் யோகம். ஆனால் இந்தியாவில் நம்ம பொது இடங்களில் சிறுநீர் கழித்தாலும் இங்கே குறைந்தபட்ச கூலி குறைந்தபட்சம் சட்டத்திலையாவது இருக்குது. அந்த சட்டம் வந்து மீறப்படுதுன்னு வேணால் சொல்லலாமே தவிர இங்கே சட்டத்தில் வந்து இருக்குது, பல நாடுகளில் வந்து இருக்குது. அப்போ இதுதான் வந்து ஓப்பனிங். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்து நம்ம தூய்மை பணியாளர்கள் வந்து லாரியில் வந்து போகிறாங்க. லாரியில் வந்து நிறைய குப்பைகள் இருக்குது, அது காற்றுல வந்து பறக்குது. அப்போ ஒரு டைலாக் வருமே, என்ன நீங்கள் வந்து இதுக்கு தானே ஐயா துப்புரவு தொழிலாளி, இதுக்கு தானே சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு. இல்லை, அதில் ஒரு பஞ்சு டைலாக் வரும், நீங்கள் குப்பைகளை வந்து நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லை பரப்புறீங்களா, அது மாதிரி ஏதோ ஒன்று வரும். இப்போ ஒரு தூய்மை பணியாளருடைய சிரமம் என்ன அப்படின்றது வந்து இந்த ஊர் சுத்தமாக இல்லை. இப்போ தமிழிசை கூட தென் சென்னையில் போட்டிடும்போது அங்கங்கே குப்பை இருக்குது, அங்கங்கே அந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை யாராவது கவனிச்சிருக்காங்களான்னு அப்படி கவனிக்கலை. இருந்தும் அவர்கள் வந்து 24 மணி நேரம் 3 ஷிஃப்டில் வந்து அது வேலை பார்க்குறாங்க. பல இடங்களில் வந்து தனியாக இருக்குது அந்த அர்பஸர் சம்மீட்டுன்னு கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. இப்போ அவர்களை கொச்சைப்படுத்துறது இருக்குல்ல, அவங்க வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு வீட்டுக்கு வீடாக போய் நம்ம மொத்தமாக கொடுத்தாலும் திட்டிக்கிட்டு பிரித்து போட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ 24 மணி நேரத்தில் வந்து அவங்க இப்போ உழைப்பு என்பது வந்து குப்பைகளை தொடுகின்ற அந்த கையாக இருக்குது. அந்த கையை நீங்கள் என்ன கழுவுனாலும் நீங்கள் சாப்பாட்டில் வைக்கும்போது அந்த மனம் வருமா வராதா, அந்த நாற்றம் வருமா வராதா? அப்போ இந்த மாதிரி எளிய மக்களை வந்து அந்த கொச்சைப்படுத்துகின்ற அந்த இதுதான் இதுலேயும் வந்து ஆரம்பிக்குது. இல்லை, அந்த சீன்லேயே அவர் வந்து பாதுகாப்பு இல்லாமல் பின்னாடி தொங்கிட்டு போகிறாரு, அது கவலைக்கு வரல. கையில் க்ளவுஸ் இல்லை, அது அவர் கவலைக்கு வரல. மாஸ்க் இல்லை, கவலைக்கு வரல. தலைக்கு அவருக்கான மாஸ்க் இல்லை, கவலைக்கு வரல. இது எதுவுமே கவலையாக வரல. ஆனால் அவர் வந்து குப்பையை சிந்துறாருன்றாங்க. நானும் சென்னையில் தினமும் குப்பை லாரிகளை பார்க்குறேன். எந்த லாரியிலிருந்தும் இவர்கள் சொல்வது போல குப்பை சிந்துவதை பார்த்ததே இல்லை. ஆனால் அவங்க எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த இடம் அப்படி பல பலன்னு இருக்குது. இந்த படத்தில் ஏன் சிந்துதுன்னா, அங்கே பின்னாடி கேமராவுக்கு முன்னாடி அந்த ராட்சச ஃபேன் இருக்குமே. ஆமாம், அந்த ஃபேனை வச்சு அடிக்கிறாங்க. குப்பை வந்து கீழே எப்படி வந்து ஸ்வச்ச பாரத்துக்காக குப்பையை கொட்டி எடுத்தாங்களோ,
இங்கே ஒழுங்காக இருக்கிற குப்பையை லாரியில் வந்து பறக்க வச்சு நமக்கு வந்து ஒரு சமூக உணர்வு வந்து வெளிப்பூட்டுறாங்களாம். இதில் நீங்கள் வந்து சிரிக்கலாம். இப்படி படம் முழுக்க வந்து நீங்கள் சிரிப்பதற்கு நிறைய இருக்குது. ஆனால் அடுத்த சீன்லேயே ஒரு ரியலைசேஷனை காட்டுறாரு. இவர் நேராக போய் கான்ட்ராக்டரை கேட்கும் பொழுது அவர் வந்து ஒரு பெருமுதலாளி ஒருத்தரை கை காட்டுறாரு. அப்போது அந்த இடத்த சங்கர் ரியலைஸ் பண்ணியிருக்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? என்ன சொல்கிறாரு, இது வந்து பல பேருக்கு கமிஷன் போய் எங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் மிஞ்சுது, அதனால் நாங்கள் வந்து போதுமான வசதிகள் எங்களுக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ சென்னை கார்பரேஷனில் வந்து தூய்மை பணியாளர்களுக்காக செங்கொடி சங்கம்னு ஒன்று இருக்குது. அந்த செங்கொடி சங்கம் வந்து அந்த தலைவரெல்லாம் நாங்கள் முன்னே போய் பார்த்து பேட்டியெலாம் எடுத்துருக்குறோம். அவர்கிட்ட கேட்டால் இதில் என்ன பிரச்சனை, அவங்களுடைய சம்பளம் என்ன, முக்கியமாக நிரந்தர பணியாளர்கள் குறைவு. இப்போ அந்த வேலையும் வந்து மக்கள் செய்வதற்கு என்ன காரணம்னா அது குறிப்பிட்ட சமூகம் தான் அதிகம். அது செய்வதற்கு காரணம் என்றாவது ஒரு நாள் நமக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும், நிரந்தர வருமானம் வந்து கிடைக்கும், மற்ற உரிமைகள் இதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக வந்து செய்கிறாங்க. அப்போ இதுலேயும் வந்து தனியார் மயமாக்குறாங்க. அப்போது குப்பை பெருக்கிறதுல இதுதான் பிரச்சனை. அந்த தொழிலாளிகள் வந்து நிரந்தர தொழிலாளிகள் ஆக்கணும், அவங்களுக்கு சம்பளம் வந்து உயர்த்தி கொடுக்கணும், அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து உடல்நல பிரச்சனைகள் வருதோ அதை ஈடுகட்டும் விதத்தில் வந்து அந்த சம்பளம் கொடுக்கணும். அந்த உடல்நிலை பிரச்சனைகள் வராதபடிக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு அம்சங்கள் இடம்பெறணும். இதையெல்லாம் விட்டுட்டு லாரியிலேருந்து குப்பை பறக்குதுன்றது எவ்வளோ ஒரு சில்லியான மேட்ரு. இதுதான் வந்து சங்கருடைய அவருடைய ஐக்கியம் வந்து இந்த லட்சணத்தில் தான் இருக்கு. ஓகே, அதுக்கடுத்து படம் வந்து யூடியூப் சேனல்லேருந்து பரபரப்பாக நகருது. பார்க்கிங் டாக்ஸ் டெய்லி ஒரு சமூக நீதியை பார்க்குறாங்க, அது குறித்து வீடியோ போடுறாங்க, அந்த வீடியோ வந்து பெரிய ஹிட் ஆகுது. ஒரு கட்டத்தில் ஒரு பெண்ணினுடைய ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மர்டர் ஒன்று நடக்குது, தற்கொலை. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இன்ஸ்டிடியூஷனல் மர்டராக வருது. அதுக்கு எதிராக இவங்க போராடுறாங்க, கைது பண்ணி உள்ளே அடைக்கிறாங்க. அங்கே தான் வந்து படம் வந்து நேரடியாக கனெக்ட் ஆகி தொடங்குது. இதில் சங்கர் வந்து ஊழல் அப்படின்றத வந்து எப்படி இந்தியன் ஒன்றில் காட்டினாரோ அதே தான் இதுலேயும் காட்டுறாரா, இல்லை இதில் ஏதாவது பார்வைகள் மாறி இருக்கா? இல்லை, அதிலே தான் காட்டுறாரு. ஆனால் நீங்கள் அந்த அதாவது அவங்க வந்து ஒரு ஆசிரியர் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க, அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, ஆனால் பணம் கொடுக்கணும், பணம் கொடுத்தா தான் வேலை கிடைக்கும் அப்படின்ற சிஸ்டமே இப்போ கிடையாது. இப்போல்லாம் நீங்கள் நேரடியாக வந்து எக்ஸாம் எழுதுறீங்க, அந்த எக்ஸாமில் நீங்கள் கோல்மால் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் கோல்மால் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து நேரடி இன்டர்வியூ இருக்கும். இப்படி தான் அந்த ப்ராசஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப பழைய மெத்தட். அதான் நான் சொல்கிறேனே, சங்கர் வந்து இன்னும் பழைய சங்கராக தான் இருக்கிறாரு. 90களில் வாழ்ந்த சங்கராக தான் இருக்கிறாரு. இப்போ அந்த குலையை வந்து நீங்கள் பார்த்து சோகமடைகிறீங்க. அந்த பார்க்கிங் டாக்ஸ் அந்த சித்தார்த்த நடத்தக்கூடிய யூடியூப் சேனலில் வந்து நம்ம வந்து இதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும், நம்ம வந்து இந்தியன் தாத்தா வந்து வரவழைப்போம் அப்படின்னு சொல்லி வந்து கம்பேக் இண்டியன்ற ஹேஷ்டேக்கை வந்து இது பண்ணுறாங்க. அப்போ அந்த மறந்து இறந்து போனால் அந்த பெண்ணினுடைய சோகம் வந்து உங்கள் மனதை கவ்வக்கூடான்றதுக்காக அடுத்த சீனில் இந்தியன் என்ட்ரி ஆகும்போது ஒரு ஐட்டம் சாங், அந்த ஐட்டம் சாங் வந்து தைப்பேயில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது விதவிதமான லொக்கேஷனில் ஒரு பிகினி ட்ரெஸ்ஸில் வந்து வெளிநாட்டு அவங்க சீன மங்கைகள் ஆடக்கூடிய பெண்கள் ஆடக்கூடிய வந்து டான்ஸு. இப்போ உங்கள் மனசில் வந்து அந்த மாடியிலேருந்து குதித்த அந்த பெண்ணினுடைய சோகம் இருக்குமா, இல்லை இந்த ஐட்டம் சாங்கை வந்து ரசிப்பீங்களா? இது ஒரு பெரிய தத்துவ ஞான கேள்வியாக இருக்குல்ல? இல்லை இல்லை, ரொம்ப வேலிடான ஆர்குமெண்ட் இது. இந்த கோணத்தில் நான் யோசிக்கலை. முதல் சீனில் ஒரு ஏழை பெண் செத்துருக்குறாங்க, அடுத்த சீனில் வந்து ஒரு ஐட்டம் சாங். ஆமாம், இல்லை அது அந்த விஜய் மல்லையா தானே அந்த கேரக்டரை வந்து ரசிக்கிறாரு. ஆமாம், மக்கள் அதை ரசிக்கணுன்ற கோணத்துலையும் தான் அதை வைக்கிறாங்கன்னு. வேற எதுக்கு ஐட்டம் சாங்கு? இப்போ நீங்கள் வந்து அதில் ஒரு ஃபுல் சாங்கு போட்டு அவர் அந்த பெண்களோட ஆடுற மாதிரி வந்து ஒரு காட்சி அமைத்து முன்னாடி இருக்கிற சோகத்தை எல்லாம் வந்து நீங்கள் இருந்ததுன்னா ரத்து செய்துவிட்டு உங்களை வந்து வழமையான சுபாவத்துக்கு வந்து கொண்டு வர்றார், இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றார், நார்மல்ஸி வந்து ரெஸ்டோர் பண்ணுறாரு. அப்போ இதிலிருந்தே நீங்கள் வந்து இந்தியன் தாத்தாவினுடைய அந்த ஊழல் என்பது வந்து இந்த மாதிரியான கவர்ச்சி அம்சங்களுக்கு இடையிலே சீனா ஊழல் ஒழிப்பு தான். ஆமாம், அதுக்கிடையில் வந்து கருவேப்பிலை மாதிரி வந்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ அந்த சைனீஸ் தைப்பேயில் வந்து இந்தியன் தாத்தா வந்து ஒரு இந்தியன் மார்ஷியல் ஆர்ட்ஸ், அது இந்த தொடுவர்மம் 99, படுவர்மம் 18 எப்படி வந்து உருட்டுறாங்க இல்லையா, இதை வந்து அவர் சொல்லி கொடுத்துட்ருக்கிறாராம். அப்போ மல்லையா வந்து மல்லையா சாயலில் ஒருத்தர், மல்லையான்னு அவங்க பேர் வந்து சொல்லலை, அவர் வந்து இங்கே இருக்கிற இதெல்லாம் பொதுத்துறை வங்கிகள்லேருந்து கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஃப்ளைட்டு பிடிச்சி வந்துட்டார். அவர் வந்து வர்மக்கலையால் வந்து இவர் வந்து கொல்கிறாரு. கொல்லும் போதும் அவர் வந்து ரெண்டு பெண்களோடு வந்து இருப்பார் மாடல்ஸோட. இவர் தொட்ட உடனே அவர் வந்து பெண் சாயலுக்கு வந்துடுவோம். அப்போ பெண் சாயல் வந்துட்டு அதை பெருமையாக சொல்கிறாரு. இனிமே அவருக்கு பெண் சாயல் வந்தோன்னா கூட இருக்கிற பெண்கள்லாம் பயந்து ஓடிடுவாங்க.
அந்த பெண்கள்லாம் வந்து யார், பணம் கொடுத்து வரவழைக்கப்பட்ட பெண்கள். அது நீ ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு என்ன கவலை? அப்போ அவங்க வந்து பயந்து போகிறாங்களாம். இதில் வந்து திருநங்கையில் லைட்டாக அவர் வந்து கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுறார். ஒரு தண்டனை வந்து இப்படியும் வந்து வர்மக்கலையில் வந்து இப்படி ஒரு தண்டனை இருக்கான். இப்போ விஜய் மல்லையாவினுடைய எபிசோடு அப்படின்றது வந்து ஏதோ வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாரு, இவர் வந்து வர்மக்கலையில் தொண்டுட்டாருன்னு ஒரு எளிமைப்படுத்தி பார்க்கறது இருக்கு இல்லையா, இது வந்து இந்த இதுதான் வந்து இந்த படத்தினுடைய பிரச்சனை. விஜய் மல்லையா ஃபேக்டரை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் வந்து இந்தியா வந்து ஒரு கட்டுப்பட்டியான ஒரு நாடு, இது வந்து ஒரு பப்புக்கு போய் நம்ம வந்து குடிச்சிட்டு ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தலைமுறையிலிருந்து தான் அவர் வந்து அவங்க அப்பாட்ட இருந்து தொழிலை வந்து அவர் இறந்த பிறகு அவர் வந்து வாங்குறாரு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் பீருன்னு மக்கள் கேட்க மாட்டாங்க, கிங்ஃபிஷர்னு கேட்பாங்க. அப்போ ஆமாம் கேஎஃப்னு சொல்லி தான் வந்து கேட்பாங்க. இந்தியாவினுடைய பீர் சந்தையில் வந்து அவங்க தான் வந்து கோலைச்சுறாங்க. அப்புறம் விஜய் மல்லையா வந்து என்ன, அவருடைய நிக்நேம் வந்து என்னென்னா த கிங் ஆஃப் குட் டைம்ஸ், இதுதான் அவருடைய நிக்நேம். அந்த அளவுக்கு அவர் பார்ட்டியில் நடத்துகிறதுன்னா அவர் 50வது பார்ட்டி, 60வது பார்ட்டி. அப்புறம் வந்து கிங்ஃபிஷர் கேலண்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏதாவது வந்து செஷல்ஸ் தீவுகள் அந்த மாதிரி தீவுகளில் போய் வந்து பிகினி ட்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் அரை முக்கால் நிர்வாணத்தில் வந்து பெண்களை வந்து படம் எடுத்து அது வந்து விளம்பரம். அப்புறம் இங்கே ஆல்கஹால் வந்து தடை பண்ணுறாங்க, இது விளம்பரத்தை ஆல்கஹால் விளம்பரங்களை தடை பண்ணோன்னே இவர் கிங்ஃபிஷர் சோடா விளம்பரத்தை கொண்டு வர்றார். கொண்டு வந்து முன்னே தெரியாதவனுக்கெல்லாம் கிங்ஃபிஷர் பிராண்டு போய் வந்து சேருது. அப்போ ஒரு விளம்பரம் பார்த்தீங்கன்னா அந்த லூ லூ லு லா லா லோ லா அப்படின்னு ஒரு விளம்பரம் வந்து ஒரு 90ஸில், அந்த விளம்பரம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்று வரும், அது ரொம்ப ஃபேமஸான விளம்பரம். இது வந்து அவர் போகிறாரு. அப்புறம் அவர் வந்து பார்க்குறாரு இந்த மாதிரி குளோபலைசேஷனில் இந்தியா வந்து ஒரு நடுத்தர வர்க்கம், ஒரு மேல்தட்டு வர்க்கம் வந்து வளர்ந்து வருது. அப்போ இவங்களை குறி வைத்து வரணும்னு சொல்லி ஏகப்பட்ட தொழில் ஆரம்பிக்கிறாரு, கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்கிறாரு. அப்போ இதுக்கெல்லாம் பணம் வேணுமே, பணத்துக்கு வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்கிட்ட வந்து வாங்குறாரு. அப்போ வந்து கனடாவை சேர்ந்த ஒரு நிதி நிறுவனம் இவங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி இவங்க அக்கௌண்டெல்லாம் வந்து ஆடிட் பண்ணி, இது வந்து கம்பெனி வந்து ஒரு இறங்குமுகத்தில் இருக்குது, நிதி நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, நட்டத்தில் இருக்குது, ஆனால் பொதுத்துறை வங்கிகள் எப்படி இவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, பொதுத்துறை வங்கிகள் வந்து ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸை பார்க்காம கம்பெனியினுடைய அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா, இன்னொரு 5 வருடத்தில் எப்படி வரும், 10 வருடத்தில் எப்படி வரும், அதை பார்த்து பணம் கொடுத்துருக்காங்க. இப்போது இப்படி ஒரு 15,000-20,000 கோடியை வாங்கிட்டு அவர் ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு யூகேக்கு வந்து போயிட்டார். இப்போ யூகேயில் வந்து அவரை நாடு கடத்தணும்னு சொல்லி இங்கே வந்து இந்திய அரசு வந்து வழக்கு தொடுத்துருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து வேறு சில இராஜாங்க காரணங்களுக்காக அவர் நாடு கடத்த முடியாது அப்படின்னு சொல்லி பின்வாங்கியிருக்கு. இன்றைக்கி அவர் ஜாலியாக வந்து கோர்ட்டுக்கு வராரு, பேட்டி கொடுத்துட்டு போகிறாரு. அவர் உண்மையிலேயே வந்து த கிங் ஆஃப் குட் டைம்ஸ் அதை தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அப்போது இந்த 20,000 கோடி பணம் என்பது யாருடைய பணம்? இப்போ இந்த படத்தில் என்ன டைலாக் வரும்னா, கல்வி கடனுக்காக ஒரு மாணவனை போய் வந்து பேங்க்கில் போய் வந்து அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இப்போ விஜய் மல்லையா வந்து சாதாரண மக்களுடைய அந்த பணத்தை வந்து பொதுத்துறை வங்கிகள் மூலமாக சுருட்டி கொண்டு அவர் வெளிநாட்டில் வந்து வார ஆள்றார். அவர் மட்டும் இல்லை, நீரவ் மோடி. இப்போ நீரவ் மோடியும் வந்து இதே மாதிரி கோல்மால் பண்ணி தான் அவரும் வந்து பணம் எடுத்துகிட்டு வெளிநாட்டுக்கு வந்து போயிருக்கிறார். இப்படி இவங்களெல்லாம் வந்து செய்த குற்றம் என்பது வந்து அதில் பல விஷயங்கள் சம்மந்தப்பட்டிருக்குது. அது வங்கித்துறை, அரசாங்கம், அதிகாரிகள், அப்புறம் வந்து கோர்ட்டு. இப்போ விஜய் மல்லையாவிட்ட வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, ஐயா நீ நாட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு ஃப்ரெண்ட்லியாக வந்து சொல்லுது, ஏன்னா மேன்மக்கள் இல்லையா. அப்புறம் அடுத்த ஹியரிங் பார்க்கும்போது அவர் ஆல்ரெடி வெளிநாட்டுக்கு போயிட்டார். வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னா நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கணும், பாஸ்போர்ட்டை ஒப்படை, நீதிமன்றத்தில் ஒப்படைன்னு சொல்லி வந்து கேட்டிருக்கணும். அப்போ மோடிட்ட கேட்டால் இல்லை, இவர் காங்கிரஸ் காலத்தில் தப்பி போயிட்டார், அவர் போனது வந்து மோடி பதவியேற்ற பிறகு தான் தப்பிச்சு போகிறார். இவர் நீரவ் மோடி வந்து ஜெர்மனிக்கு போயிருக்கும்போது, மோடி போயிருக்கும்போது மோடியோட ஒரு குரூப் ஃபோட்டோவில் வந்து அவர் இருக்கிறார். அப்போ இந்த பணக்காரர்கள், முதலாளிகள், இந்த கார்பரேட்டுகள், இவங்க ஊழல் வந்து என்னெல்லாம் அந்த அம்சம் இருக்குன்றதை வந்து ஒரு சுருக்கி பார்த்து ஒரு வில்லன் ஹீரோ, ஹீரோ வந்து வில்லனை கொள்கிறாரு அப்படின்ற நேரத்தில் எளிமைப்படுத்தி பார்க்கறது இருக்கு இல்லையா, இது ரொம்ப அபாயத்துக்குரியது. அப்போ இவருடைய ரியல் ஃபோக்கஸ் எங்கே தான் விழுகுது? இப்போ இந்த ஊழல் அப்படின்றத வந்து யார் தலையில் இவர் எழுதுறாரு? இல்லை, இவர் யோசிச்சுட்டு இருக்கிறது என்னென்னா, மக்கள் வந்து அன்றாடம் தங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு சாதி சர்டிஃபிகேட் வாங்கணும், ஆதார் கார்டில் ஒரு கரெக்ஷன் வாங்கணும், இல்லை ரேஷன் கார்டில் ஒருத்தர் பேரை எடுக்கணும் அல்லது சேர்க்கணும், அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து சான்றிதழ்களுக்காக வாங்குறாங்க, டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறாங்க,
அப்புறம் வந்து காப்பீட்டு திட்டத்துக்கான அந்த இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம், இந்த மாதிரி அரசு நலத்திட்டங்களுக்காக பல ஆவணங்களை வந்து நீங்கள் வாங்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த ஆவணங்களை வாங்குறதுக்கு கலெக்டர் ஆஃபீஸு, தாசில்தார் ஆஃபீஸு, வருவாய்த்துறை, அப்புறம் வந்து இ சேவை மையங்கள், இங்கெல்லாம் நீங்கள் வந்து லஞ்சம் கொடுக்குறீங்க. அப்போ இந்த லஞ்சம் என்பது வந்து லஞ்சம், கரப்ஷன் இஸ் இன்ஜுரியஸ் டு நேஷன்ஸ் ஹெல்த் அப்படின்லாம் பஞ்சு டயலாக் போட்டு ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்லாம் சொல்லி வந்து செய்கிறார். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த பிரேப்பு என்று சொல்லக்கூடிய இந்த லஞ்சம் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து சில தருணங்கள், ஏன்னா ஒரு சர்டிஃபிகேட்டை வாழ்நாளில் நீங்கள் ஒருக்க தான் வாங்க முடியும். இப்போ ஆதாரில் உங்கள் பேர் வந்து இந்திரகுமார் தேரடின்னு போட்டிங்கன்னா அது வருஷத்து ஒருக்க அந்த பேரை மாற்ற முடியாது. ஆமாம், அது வந்து சில தருணங்களில் வந்து முடிஞ்சிடும். அப்போவே நீங்கள் காசு கொடுக்குறதா வைத்து கொண்டாலும் அது வந்து வாழ்வில் சில முறைகள் தான். ஆனால் அன்றாட நமது வாழ்க்கையில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு படுக்கிறது வரைக்கும் நம்மளுடைய பணம் நிறுவனமயப்படுத்தப்பட்ட இந்த சிஸ்டத்துக்கு வந்து ஊழலாக போயிட்டுருக்குது. உதாரணத்துக்கு எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ரெண்டு மாதம் ஒருக்கு கட்டுறோம். இப்போ நம்ம கட்டுற பணத்தின் மூலமாக அதானி வந்து ஒரு பெரிய பணக்காரராக, ஆசியாவின் உலகத்தினுடைய பெரிய பணக்காரராக போகிறார். எப்படி, இந்தோனேசியாவில் வந்து தரம் குறைந்த நிலக்குமரியை வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க கப்பலில் ஷிப்பிங்கு, கப்பல் ஏன பிறகு அதனுடைய ரேட்டு வந்து ரெண்டு மடங்காகுது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து இறக்குமதி ஆகும்போது அதை வந்து ரெண்டு மடங்கு விலை கொடுத்து நம்ம வந்து வாங்குகிறோம். அப்போ இந்த பணத்தை வந்து நீங்கள் ரெண்டு மாதம் இருக்க நீங்கள் பணம் கட்டும்போது அதானிக்கு நீங்கள் வந்து மொய் எழுதுறீங்க. இப்போ டோல்கேட் இருக்குது, டோல்கேட்டில் வந்து கடந்த சிஏஜி அறிக்கையிலேயே வந்து இந்த டோல்கேட்டு வந்து எப்படி வந்து நிர்ணயிக்கப்பட்ட இதை விட அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. அப்போ டோல்கேட்டில் வந்து அன்றாடம் போகக்கூடிய பஸ்ஸாக இருக்கட்டும், அன்றாடம் போகக்கூடிய காராக இருக்கட்டும், டூ வீலராக இருக்கட்டும், மற்ற கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு நாட்டில் வந்து நேர்முக வரி மறைமுக வரின்னு ரெண்டு இருக்குது. இப்போ மறைமுக வரி அதிகம் இருந்ததுன்னா அந்த சுமையை வந்து சாதாரண மக்கள் சுமப்பாங்க. நேரடி வரி வந்து அதிகமாக இருந்ததுன்னா அது பணக்காரர்கள் முதலாளிக்கு போகும். இந்தியாவில் வந்து மறைமுக வரி தான் அதிகம். அப்போது கார்ப்பரேட்டுகளுக்கு வந்து வரி சலுகை, இப்போ விஜய் மல்லையா, நீரவ் மோடி, அப்புறம் வந்து சஹாரா, இந்த மாதிரி முதலாளிகள்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிந்தவர்கள். ஆனால் இந்திய முதலாளிகள் மட்டும் அடித்த கொள்ளை என்பது வந்து 200 பில்லியன் டாலர், கிட்டத்தட்ட ஒரு 15-25 லட்சம் கோடி வந்து அவர்களுக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் யார் நம்ம கொட்டி அழுகிறோம், நம்ம தான் வந்து அழுகிறோம். இப்படி சொல்லலாம், இந்த கரப்ஷன் அல்லது வந்து ஊழல் அப்படின்றதுக்கு நீங்கள் டெய்லி மொய் கட்டுறீங்க. லஞ்சம் என்பது உங்கள் வாழ்க்கையில் சில தருணங்களில் வந்து கட்டுறீங்க. அந்த சில தருணங்களை பூதாகரமாக பெரிதாக்கி அந்த பெரிய முதலைகளை காப்பாற்றுகின்ற வேலையை தான் வந்து சங்கர் இந்த படத்தில் வந்து செய்கிறாரு. அதுவும் வந்து ஒரு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறுபிள்ளைத்தனமான முறையில், ஒரு நல்ல திரைப்படமாக அனுபவம் கொடுக்காத முறையில் ஒரு காமெடி படமாக எடுத்திருக்காரு. இல்லை, இதில் வந்து எல்லாருமே அரசு ஊழியர் வீட்டு பிள்ளைகள், சித்தார்த்து, ஜெகன், பிரியா பவானி சங்கர், அப்புறம் வந்து ரிஷிகாந்த், இப்படி எல்லாருமே வந்து அரசு ஊழியர் வீட்டு பிள்ளைகள் அல்லது மோட்டல் வச்சிருக்கிறவர், டாக்டர் ஆனவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ போன படத்துலையும் இதே டெம்ப்ளேட் தான், எல்லாரும் ஏதோ ஒரு அரசு ஊழியரால் பாதிக்கப்படுவாங்க. இதில் அரசு ஊழியரால் பாதிக்கப்படுறத அவங்க வீட்டு பிள்ளைங்களே போட்டு கொடுக்குறாங்க. அப்படி போட்டு கொடுக்குற இடம் அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ தன்னுடைய அப்பா லஞ்சம் பெறுகிறார் அப்படின்றத சங்கர் கரெக்டாக கையாண்டிருக்கிறாரா? அரசு ஊழியர்களில் எல்லாருமே லஞ்சம் வாங்குறது இல்லை. லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக வாங்கக்கூடியவங்க தான் வந்து பெரும்பான்மை. அது வர வர அந்த லஞ்சம் வாங்காதவர்கள் இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கிறது தான் வந்து உண்மை. இப்போ லஞ்சம் என்பது வந்து நீங்கள் கான்ட்ராக்டு அல்லது வந்து ரோடு போடுறீங்க அல்லது ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் முதலாளிகளுக்கு வந்து ஏலம் விடுறீங்க, இதில் வந்து நடக்கும். ஒரு டே டு டே அஃபேரில் வந்து இது வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. ஆனால் இதை சொன்னால் தான் சாதாரண மக்களுக்கு வந்து, பாமர மக்களுக்கு வந்து இந்த லஞ்சம் என்பது வந்து எங்கே ப்ரையோடி இருக்குது, புற்றுநோய் மாதிரி, இதுதான் வந்து நம்ம நாட்டினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு அந்த பொது புத்தியை வந்து கிளறி விடுகின்ற வேலையை வந்து இவர் வந்து செய்கிறார். அதை ரொம்ப நாடகத்தன்மையோட, ரொம்ப வந்து ஒரு யதார்த்தத்துக்கு பொருந்தாத முறையில் அந்த ஆப்ரேஷன் பண்ணுற அந்த டாக்டர் பையன் விக்கிபீடியாவை பார்த்து பண்ணுறான். இதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருமா? விக்கிபீடியா வந்து யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு படத்தில் மலையாள படத்தில் மம்முட்டி வந்து போலீஸ் அதிகாரி, ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவர் வந்து ஒரு கொலையை வந்து கண்டுபிடிக்கிறார். அந்த கொலை வந்து ஏதோ ஒரு பாய்சன், அந்த என்ன பாய்சன் கண்டுபிடிக்க முடியல. அப்போ விக்கிபீடியாவில் போய் பாய்சன் போட்டு வந்து தேடுறாரு. இப்போ ஒரு ஃபாரென்சிக்கு அந்த படிப்பெல்லாம் வந்து படிச்சுட்டு பெரிய அனுபவங்கள்லாம் பெற்றவர்கள் யாராவது விக்கிபீடியாவில் வந்து பாய்சன்ற தலைப்பில் பார்த்து தேடுவாங்களா?
அது போல இந்த டாக்டர் வந்து அப்பண்டிக்ஸ் நோய்க்காக வந்து முதுகு ஆபரேஷன் மைனர் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுக்கு முதுகை கிழிச்சு வந்து பார்த்துட்டு அது இல்லையன்றாராம். ஃப்ரெண்டுகிட்ட கேட்டவொடனே ஏன்டா லூசு மச்சான், அது வந்து முன்னாடி வயிற்றுல இருக்குண்டா அப்படி திருப்பி போட்டு பண்ணுறாராம். இவ்வளவு கேவலமாக, இவ்வளவு எதா சொல்கிறேன், இது ஒரு குரூரமான காமெடின்னு வந்து சொல்லலாம். அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் மிகைப்படுத்தி காமிச்சுட்டு, நீங்கள் மருத்துவத்துறையில் பிரச்சனை இருந்ததுன்னா ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து இது வந்து கார்ப்பரேட் மயமாயிருக்கு. இப்போ இவர்கள் சொல்லுகின்ற இந்த நடுத்தர வர்க்கமோ அரசு ஊழியர்களோ யாரும் வந்து அரசு மருத்துவமனைக்கு வரப்போகிறதில்ல. இவங்க போகிறது வந்து எங்கே, தனியார் மருத்துவமனைக்கு தான். அப்போ தனியார் மருத்துவமனையினுடைய கொள்ளையை வந்து நீங்கள் சொல்லியிருக்கலாம், அது சொல்லலை. ரெண்டாவது, சாதாரண மக்கள் பின்னணியிலிருந்து மருத்துவராகின்ற அந்த உரிமையை வந்து நீட் வந்து தடுக்கிறது. நீட் வந்து இன்னைக்கு என்னெல்லாம் வந்து பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு தெரியும். அப்போ இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு தகுதி இல்லாத மருத்துவர், அப்போ ஜென்டில்மேன் வந்து வந்துடுது. தகுதியானவன்னா யாரு? அவள் மாதிரி வந்து படித்து அப்போயே இருந்தவங்க தான் வந்து வர முடியும். இப்படி பணம் கொடுத்து வர்றவங்க, கோட்டால வர்றவங்கலாம் இப்படி தான் வந்து வருவாங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையினுடைய ஆழத்தை வந்து விட்டுவிட்டு, அதனுடைய வந்து அடிப்படை அஸ்திவாரம் என்பதை விட்டுவிட்டு, ஒரு மக்களுக்கு வந்து வெளிப்படையாக தெரியக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதை வைத்து கொண்டு தான் இதெல்லாம் வந்து நடக்குது. இப்போ இந்த அரசு ஊழியர்களது பசங்க வந்து சமூகத்தில் வந்து ரெண்டு இருக்குது. அதாவது ஒன்று வந்து நேர்மையாக வாழணும் அப்படின்றது இருக்குது, இன்னொன்று வந்து ஒரு எல்லா உலகமே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் எல்கேஜியில் சேர்க்கணும், அவர் தனியார் பள்ளியிலாம் சேர்க்கணும், அரசு பள்ளியில் நீங்கள் ஃப்ரீயாக படிக்க வைக்க முடியும். ஆனால் நடுத்தர வர்க்கம் என்ன செய்யுது, நம்ம பையன் வந்து வாய்ப்பு இழந்துருவான்னு சொல்லிட்டு வந்து தனியார் பள்ளிக்கு போகுது. அங்கே குறைந்தது 100,000 ரூபா. அப்போ ஒரு எல்கேஜிக்கே 100,000 ரூபா அப்படின்னு சொன்னால் நீங்கள் மற்ற படிப்புகளுக்கு எவ்வளவு வந்து கட்டணும். அப்போ நீங்கள் வந்து நீட் தேர்வில் வந்து நீங்கள் 12,000,000 ரேங்க் வாங்கி நீங்களும் உங்களுக்கு வந்து மெடிக்கல் சீட் வந்து கிடைக்கும். அதுக்கு நீங்கள் வந்து 50,000,000 1.5 கோடியோ வந்து நீங்கள் கட்டணும். அப்போ இப்படி ஒரு போட்டிக்குள்ளே வந்து சமூகம் நுழைவதற்கான ஒரு சூழலை உருவாக்கிட்டா இயல்பாகவே இவன் வந்து சட்டத்திற்கு புறம்பாக வந்து இவன் வந்து எப்படி பணம் பண்ண முடியும் அப்படின்றத இயல்பாக வந்து பார்ப்பான். இதற்கு பிள்ளைகள்லாம் வந்து முரண்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த படத்தில் வந்து லஞ்சம் வாங்கின பணத்தில் தான் உனக்கு வந்து பைக் வாங்கி கொடுத்தேன், உனக்கு வந்து பிளே ஸ்டேஷன் வாங்கி கொடுத்தேன், அதெல்லாம் இப்போ அருவறுப்பாக இருக்குப்பா அப்படின்றான். இப்போ பசங்கள்லாம் அப்படி கிடையாது. 2K கிட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அவன் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து அந்த KTM பைக் வாங்கித்தா, அல்லது புல்லெட் வாங்கித்தா, இல்லைன்னா உண்ணாவிரதம், அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ நேர்மையாக சம்பாதிக்கக்கூடிய பெற்றோர்களே பையன் அடம் பிடிக்கிறான்னு சொல்லி வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ வீட்டில் உள்ள அந்த குழந்தைகள், பிள்ளைகள், உறவினர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சமூக ரீதியான ஒரு அரசியல் அறிவு வந்து புகுத்தப்படாமல், ஊட்டப்படாமல், இப்படி வந்து இவர் சொல்கிற இந்த லஞ்ச ஒழிப்புக்கே சமூகம் வந்து எதிராக ஒருபோதும் வரப்போகிறதில்லை. அது கடைசியில் ஹீரோவோட அம்மா மரணத்தில் தான் போய் முடியும். இப்போ இது வந்து இந்தியன் தாத்தா கொஸ்டினுக்குள்ளாக்குற இடம் இது ஒன்று வந்து நிற்குது. அந்த படத்தில் ஒரு சின்ன கருத்து, இதுக்கு யார் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து பல அதிகாரிகளை வந்து கைது பண்ணுறாங்க. இப்போ அங்கி திவாரி வந்து கைது பண்ணாங்க, இடி ஆஃபீஸர், இடி ஆஃபீஸர். ஆமாம், அப்போ அவங்க ஃபேமிலியில் யாராவது தற்கொலை பண்ணிட்டாங்களா? இல்லை. இது வரைக்கும் இந்த பொருளாதார குற்றங்கள்னால கைது பண்ணவங்க யாராவது குடும்பத்தில் வந்து, அது ஹை ப்ரொஃபைலாக இருக்கட்டும், லோ ப்ரொஃபைலாக இருக்கட்டும், யாராவது தற்கொலை பண்ணியிருக்காங்களா? ஏன் தற்கொலை பண்ணலைன்னு சொன்னால் இது வந்து எல்லோரும் தானே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து எடுத்துக்கிறாங்க. இதில் வந்து மாணவமான வந்து பார்க்கறது இல்லை. அப்படி பார்க்குறவனாக இருந்தால் வாங்கியிருக்கவே மாட்டான். அப்போ ரெண்டாவது வந்து அங்கே இருக்கக்கூடிய மனைவியாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், நமக்கு நகை வருது, வீடு வருது, இந்த வசதிகள் வருது, அப்படி தான் அதை போவாங்களே தவிர, இதை வந்து என்ன சொல்கிறது, இதனால் வந்து ஒரு பெரிய அவமான உணர்ச்சியெலாம் வந்து அடைய மாட்டாங்க. இப்படி அந்த அவமான உணர்ச்சி அடைவதாக இவர்கள் சொல்லுவது வந்து, இவர் சங்கர் வந்து அவருடைய விருப்பம் அதை வந்து இந்தியன் தாத்தா மூலம் வந்து சொல்ல விரும்புகிறார். ஆனால் இது வந்து சமூகத்தில் வந்து எடுபடாது. எடுபடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் லஞ்சம் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பல விஷயங்களை வந்து பேசணும். இப்போ லஞ்சத்தை விட மதவாதம் பெருசு. இப்போ மாட்டுக்கறி வச்சுருந்தாங்கன்னு சொல்லி வந்து ஒருத்தரை வந்து அடித்து கொள்கிறாங்க, இது வந்து லஞ்சத்தை விட பெரிய நோயா இல்லையா? ஆமாம் இல்லையா? ராமரோவில் கட்டின பிறகு வந்து முஸ்லீம் கடைகளை வந்து மும்பை மீரா ரோட்டில் வந்து இடிக்கிறாங்க, அல்லது வந்து அங்கே வந்து சர்ச்சில் போய் இதை காவி கூடியை கட்டிட்டு வந்து இது பண்ணுறாங்க. இப்படி பல விஷயங்கள் நாட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ செந்தில் பாலாஜி வந்து 1.5 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினாரு உதவியாளர் மூலமானு சொல்லி வந்து உள்ளே இருக்கிறாரு. 45வது தடவையாக ரிமாண்டு பண்ணியிருக்காரு. ஆமாம், ஆனால் இடியை வச்சு மிரட்டி வந்து பிஜேபி வந்து ஆட்டையை போட்டது வந்து சில 1000 கோடி.
இப்போ இது இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை அரசியல் ரீதியாக நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சொல்லும் பொழுது மட்டும்தான் வீட்டுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். அது இல்லாமல் நீங்கள் வந்து லஞ்சத்தை மட்டும் தனியாக வந்து வெட்டி எடுத்து அல்வா மாதிரி வெட்டி எடுத்து நீங்கள் சொன்னீங்கன்னா அது தொடர்புடைய மற்ற விஷயங்கள்லாம் மக்களுக்கு தெரியலன்றதுனால இது ஒரு பெரிய குற்றமாக அவர்கள் பார்க்க போகிறதில்லை. ரெண்டாவது, இதில் வந்து சமுத்திரக்கனி வந்து ஒரு விஜிலன்ஸ் ஆஃபீஸர், பாலச்சந்தர் படத்துலலாம் நடித்தவங்க தான், பிரியா பவானி சங்கருடைய அம்மாவா நடிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சப்ரிஜிஸ்டர், இவங்க காசு வாங்கிட்டாங்க காசு வாங்கிட்டாங்கன்னு காட்டுறாங்க, ஆனால் அவங்க லைஃப்பில் எங்கேயுமே அந்த பணத்தை பார்க்க முடியல. சமுத்திரக்கனி ஒரு 2BHK வீட்டில் இருக்கிறாரு, அதே போல் அதுவும் ரொம்ப புது வீடாலாம் இல்லை, அது ஒரு 15-20 வருட பழைய வீடாக தான் இருக்குது. இவங்களும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, அது ஒரு ஒரு சிங்கிள் ஃப்ளோர் வீட்டில் தான் அந்த சப்ரிஜிஸ்ட்ராரும் இருக்கிறாங்க. ஒரு ஸ்விஃப்ட்டு கார் வச்சுருக்கிறாங்க, அது மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட்டு கார் ஒன்று வச்சுருக்கிறாங்க. இவ்வளவு தான் இவங்களுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்குது. அப்போ இவங்க கொள்ளையடிச்ச படம்லாம் எங்கே தான் போச்சு? அப்போ இதுக்கே அந்த படம் அவ்வளோ தேவைப்பட்டிருக்கு போல இருக்கு. அப்போ அவ்வளோ கம்மியாக வாங்குறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணுறாரு பெரிய முதலாளிகள், இப்போ குஜராத்தில் வந்து ஒரு கிரானைட் முதலாளி வந்து தங்கத்திலே வாழ்கிறாரு. ஆமாம், அவர் கக்கூஸ் கூட தங்கத்தில் கழிப்பறையில் தான் போய் கழிக்கிறாரு. அதுக்கு வந்து இது தம்னை இது வச்சுட்டு அடையாளம் வச்சுட்டு தான் லாக்கரை திறந்துட்டு போய் இருக்கிறாரு. கக்கூசு போகிறது லாக்கரை திறந்துட்டு போய் இருக்கிறாரு. இங்கே பொது வெளியில் கக்கூஸ் இல்லைன்னு சொல்லி ஓரத்தில் ஒன்று கடிச்சா வந்து அது தவறு. இப்போ இந்த பணக்காரர்கள் என்பவர்கள் வந்து இந்த மாதிரி ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் அப்படின்றதும் வந்து உண்மை கிடையாது. ஒரு முறை வந்து மேக்ஸிம் கார்கி வந்து அமெரிக்கா போன போது அவர் வந்து ஒரு சோசியலிஸ்ட் நாட்டிலேருந்து போகிறாரு. அமெரிக்காவில் முதலாளிகள் பணக்காரர்கள்லாம் வந்து பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க, சுரண்டுறாங்க, பெரிய லாபம் வருது. அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? நம்ம வந்து ஒரு ரொட்டி சாப்பிட்டோம் 100 ரொட்டி சாப்பிடுவானோ, அவன் வந்து பல 5 வகையான 10 வகையான கறிகள் வச்சு சாப்பிடுவானோ அப்படின்ட்டு போய் ராக் பெல்லர் யாரையா வந்து பார்க்குறாரு. அவர் வந்து டயட்டுன்னு சொல்லி கோதுமை கஞ்சி குடிச்சிட்ருக்காரு. அப்போ இதே தான். அப்போ ஒரு கார்பரேட்டுனா வந்து அவன் பயங்கரமாக அனுபவிக்கிற கார்பரேட்டுடைய இதயம் என்பது வந்து தொழிலாளிகளை மக்களை சுரண்டுகிற சிஸ்டத்தில் இருக்குது, அதுதான் அவனுடைய இதயமே தவிர அவன் வந்து ஆடம்பரமாக வாழ்கிறான் இல்லையான்றது ரெண்டாம் பட்சம். இப்போ அம்பானி வந்து ஆண்டிலியா மாளிகையில் வந்து வாழ்கிறாரு. அப்போ அந்த ஆண்டிலியா மாளிகை வந்து இருக்கக்கூடிய அதே இடத்துல தான் தாராவியில் வந்து குடிசை பகுதியில் வந்து மக்கள் வந்து ஒரு 10க்கு 10 இடத்துல வந்து மொத்த குடும்பமே வந்து வாழுது இல்லையா. இப்போ ஸ்லம்டாக் மில்லியனர்ன்ற படத்தில் வந்து அதெல்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த வேறுபாடுகள் வந்து இருக்குது. இப்போ இந்த வேறுபாடுகள் ஏன் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த உலகமயம் வந்த பிறகே வந்து இல்லாத மக்கள்கிட்ட வந்து மேலும் மேலும் இல்லாதவர்கள் அதிகரிக்கிறதும், இந்த மாதிரி பணக்காரர்கள்ட்ட மேலும் மேலும் பணம் அதிகரிக்கிறதும் வந்து போகுது. ஆனால் இந்த அதிகரிக்கிற பணத்தை இவருக்கு காட்சிப்படுத்த தெரியலையோ? ஆமாம், அவர் வந்து கருப்பு விலையாக தானே பார்க்குறாரு. லஞ்சம்னா வந்து நீங்கள் வந்து இதுதான், இந்த மாதிரி வந்து சர்டிஃபிகேட்டு கொடுக்குறீங்க லஞ்சம், அல்லது போஸ்டிங் கொடுக்க காசு வாங்குறீங்க இது வந்து லஞ்சம். அதே போல் வந்து பணக்காரர்கள்னால் தங்கத்தில் வாழ்கிறாங்க இப்படி வந்து கருப்பு விலைன்னு வந்து பார்க்குறாரு. இப்படி இல்லை, இது இந்த சிஸ்டமே வந்து எப்படி செயல்படுது? அப்போ நடுத்தர வர்க்கம் அது ரெண்டுக்கு நடுவில் இருக்குது. நடுத்தர வர்க்கம் வந்து ஒரு விஜய் மல்லையா மாதிரி ஆகணும்னு உள்ளுக்குள்ள கனவு இருக்கும், ஆனால் யதார்த்தம் வந்து அது அனுமதிக்காது. சரி, குறைந்தபட்சம் ஒரு கார் வாங்குவோம், ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குவோம் இப்படின்ற முறையில் தான் வந்து அவங்க இருப்பாங்க. இப்போ அவர்கள் லஞ்சம் வாங்குவது அந்த மாதிரி செய்வது என்பது வந்து நாளுக்கு நாள் வந்து அதற்கான வாய்ப்புகள் வந்து குறைந்து கொண்டே போகுது. ரெண்டாவது, வேலைப்படுவும் அவங்களுக்கு வந்து அதிகம். இப்போ ஏன்னு சொன்னால், அரசாங்கத்திலேயே அது வங்கித்துறையாக இருக்கட்டும், அல்ல நீங்கள் சொன்ன அந்த வருவாய்த்துறையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆள் பற்றாக்குறை இருக்குது. ஒரு ஆஃபீஸ்லேயே வந்து என்ன செய்கிறாங்க, அந்த ஹெச்ஓடி அங்கே இருக்கக்கூடிய வந்து சேர்மனோ அல்லது டைரக்டரோ அவர்கள் வந்து கான்ட்ராக்ட் லேபர் வந்து எடுத்துக்கிறாங்க, ஒரு டைப்பிஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்கள. இப்போ பேங்கில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒர்க்லோடு முன்னோட வந்து அதிகம். இப்படி அரசு என்பது வந்து இராணுவத்துக்கும் போலீஸுக்கும் தான் அதிகம் ஆள் எடுக்கிறானே தவிர அரசாங்கத்துக்கு கம்மியாக தான் வந்து ஆள் எடுக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது இந்த ஊழல் என்பது வந்து இவர்கள் வாங்கி அப்படியெல்லாம் வாழ்கிறாங்க அப்படின்னு அதுக்கு மேலே அவரால் காட்ட முடியலை. அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்விஃப்ட் காரு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி எளிமையாக அது வந்து முடிஞ்சு போயிருது. இப்போ இந்த ஊழல் அப்படின்ற பரிணாமம் வந்து ஒரு இடத்துல அவங்க வீட்டு வாசலில் ஒரு சாவில் வந்து முடியும் பொழுது கம்பேக் இண்டியன்னு கூப்பிட்ட சித்தார்த் வந்து, இல்லை இல்லை எங்கள் ஆத்தா செத்து போச்சு, இதுக்கு மேலே உன்னை ஒச்சிக்கிட முடியாது, நீ வந்ததே எங்கள் குடும்பத்தெல்லாம் நாசம் பண்ணிட்ட, நீ ஒரு சைக்கோ, உன் பிள்ளையவே கொண்டுட்ட, நீ ஒரு சைக்கோ, நீ கோபேக் இண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு கோபேக் இண்டியன் சொல்லிடுறாரு. அவரு போடுறாரு, போட்ட உடனே சுடுகாட்டில் வச்சு அவ்வளோ பேரும் ஆன்லைன்ல இருந்து ட்ரெண்டிங் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சுடுகாட்டில் தொடங்கிய கோபேக் இண்டியன் வந்து
கொத்தான்சாவுடைய மார்க்கெட்லேருந்து கோத்ரா வரைக்கும் பரவுது. இந்தியாவே கோபேக் இந்தியன் சொல்லுது. இந்தியன் தாத்தா தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறாரு, அவ்வளோ பேர் சுத்து போட்டு நிற்கிறாங்க. இதுக்கு நடுவில் தான் நம்ம ராபிடோ டிரைவர் சிபிஐ டைரக்டர் வந்து பாபி சிம்மா வந்து அவரை துரத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இவர் இவர் சொன்னால் நடந்துருமா? இவர் கோபேக் இண்டியன்னு போட்டால் இந்தியாவே கோபேக் இண்டியன் போடுது, இவர் கம்பேக்குன்னா அது கம்பேக்கு. அதான் இப்போ இந்த கம்பேக் இண்டியன் அவங்க ஹேஷ்டேக் போட்ட போடுது. அவர் தைப்பேயில் இருக்காரு, ஐ எம் வாட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து இந்தியாவுக்கு கமிங் சூன் கமிங் சூன் சொல்லிட்டு தான் வந்து வராரு. அதுவும் ஃபேஸ்புக்கில் லைவ் வராரு. ஆமாம் ஆமாம். இந்தியன் தாத்தா வந்து பயங்கரமான ஊழல்லாம் கற்று குடித்தவர். ஃபேஸ்புக்கினுடைய யோகியதை அவருக்கு தெரியல. ஃபேஸ்புக் வந்து இப்போ வந்து 2019 பாராளுமன்ற தேர்தல், அதைக்கு முன்னாடி பின்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் ஃபேஸ்புக்கு வந்து பிஜேபிக்கும் மோடிக்கும் எப்படி ஆதரவாக செயல்பட்டுருக்குன்னு சொல்லி ஒரு சுயாதீனமான ஒரு பத்திரிகையாளர் அமைப்பு வந்து டேட்டாவோட வந்து தரவுகளோட ஒரு கட்டுரை வெளியிட்ருக்காங்க. அது அல்ஜசீரால 3 தொடராக வந்திருக்கு. அதில் ராகுல் காந்தியை வில்லனாக்குற வீடியோக்கள் வந்து அவர் பேசாத பேச்சுக்கள் எல்லாம் இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணி அந்த வீடியோக்கள் வைரலாக இருக்குது. அப்புறம் மோடியை வாழ்த்தி பாடுகின்ற அந்த வீடியோக்களுக்கு வந்து விளம்பரம் வந்து ரேட்டு கம்மி, காங்கிரஸுக்கு ஆம் ஆத்மிக்கு வந்து ரேட்டு வந்து அதிகம், இதையெல்லாம் ஆய்வு பண்ணி வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அப்புறம் கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா ஊழலின் மூலமாக ஃபேஸ்புக் வந்து தனது அமெரிக்க பயனர்கள் டேட்டாவை வந்து அந்த கம்பெனிக்கு கொடுத்து அவங்க ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கு எப்படி வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த அமெரிக்க பாராளுமன்ற கமிட்டி முன்னாடியே அவர் மார்க் சக்கர்பர்க்கு தோன்றி எதிர்காலத்தில் அந்த தவறு வடாமல் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸ்னோடன் விவகாரத்தை எடுத்துட்டிங்கன்னா என்எஸ்ஏல, என்எஸ்ஏன்றது வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி, அமெரிக்காவினுடைய டிஜிட்டல் சர்வேலன்ஸ் அமைப்பு, அவங்க வந்து ஃபேஸ்புக்கு கூகுள் இவங்களை வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கூகுளுக்கு என்னெல்லாம் டேட்டா தெரியுமோ, ஃபேஸ்புக்கு என்னென்ன டேட்டா தெரியுமோ, உதாரணத்துக்கு உங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் நினச்சா அவங்க பார்க்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யார் என்னென்னு போய் பார்த்துக்கலாம், யாருக்கு சேட் பண்ணுறீங்க, ப்ரைவேட் மெசேஜ் என்ன போடுறீங்க, இது எல்லாமே வந்து பார்க்கலாம். இப்போ ஏற்பட்ட ஃபேஸ்புக்கை பற்றியே இந்தியன் தாத்தாவுக்கு தெரியலன்னா அவர் இங்கே வந்து இந்தியாவில் வந்து எந்த ஊழலை வந்து ஒழிக்க முடியும்? இது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த 2K கிட்ஸ் முன்னாடி தான் பேசுவேன்னு அவர் முதல்ல வசனம் பேசுகிறார். 40 வயசுக்கு மேலே இருக்கணும்னா பார்க்காத, நான் அவன் பேச மாட்டேன்றாரு. ஆமாம், அண்ணன் தண்ணி புழங்க மாட்டேன்றார். ஆமாம், இப்போ உண்மை வந்து என்னென்னா 40 வயதுகளில் தான் ஒரு மனிதன் வந்து அரசியல் படுத்தப்பட்டு, இப்போ உங்களை மாதிரி யூடியூப் சேனல்களுக்கு வந்து ஆடியன்ஸ் யாருன்னா 40+ தான். ஆமாம், ஏன்னா ஒரு இளமை பருவத்தில் அவங்க சீமானோ பிஜேபியோ அப்படிலாம் அவங்க வந்து அலைப்பாஞ்சிட்டு ஒரு 30களில் தான் அவங்க வந்து கொஞ்சம் யோசித்து இந்த விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஓஹோ இப்படி பிரச்சனை இருக்குதா, நம்ம நினைக்கிறத விட அரசியல் என்பது இவ்வளோ பெரிய உலகமாக இருக்குதான்னு திருந்துறாங்க. ஓகே, ஒரு 2K கிட்ஸு கூட பேசட்டும். ஆனால் அந்த 2K கிட்ஸு வந்து இந்த லஞ்சம்ன்றத வந்துட்டு நீங்கள் தனியாக வந்து சொல்கிறதுனால அது எதோடெல்லாம் பின்னி பணஞ்சிருக்கு. நீங்கள் லஞ்சன்றது உங்கள் நீங்கள் வெட்டுற காய்கறியிலேருந்து சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து நீங்கள் பார்க்குற வேலையிலேருந்து போகிற பஸ்ஸுலேருந்து பஸ்ஸுக்கு போகிறீங்க, டீசல் வந்து ஒன்றிய அரசு வந்து விலை உயர்த்துது, இப்போ வந்து அந்த இதில் நட்டத்தில் வந்து ஓடிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது பஸ்ஸை பராமரிக்கிறதுக்கு தொகை இல்லை. இப்போ தினமலர் எடுத்து வந்து இந்த மாதிரி படி வந்து விழுகுது, கண்டக்டர் கீழே விழுந்துட்டாரு, பஸ்ஸில் ஓட்டம் இருக்குது, இதெல்லாம் இப்படி பல இதோடு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸான இதை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் 2K கிட்ஸாக இருந்தாலும் சரி 40+ இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியும். மாறாக அவங்களுக்கு இருக்கிற ஆர்வ கோளாறுல இந்தியன் தாத்தா விளையாட பார்க்குறாரு. ஆமாம், அவர் வந்து நீங்கள் 96 வந்து இந்தியன் தாத்தா வர்ம கலையில் வந்து இந்த மாதிரி லஞ்சம் வாங்கினவங்கலாம் போட்டு தள்ளிட்டாரு. இப்போ இந்த பார்க்கிங் டாக்ஸ் வந்து அவங்க நேரடியாக பார்க்குற சம்பவங்களை வந்து அதுக்கு மேலே அவங்க போராட முடியலை. ஏன்னா போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 படங்களில் வந்த மாதிரி அவருடைய சித்தார்த்தனுடைய காதலி தான் வந்து அவங்கள வந்து வெளியே கூட்டிகிட்டு போவாங்க, நான் வரலாம் யார் வருவா இப்படிலாம் டைலாக் பேசுகிறாங்க. இப்போ இந்த 2K கிட்ஸ் வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படின்றத வந்து அவர் சொல்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா சமூக வலைத்தளங்களில் நினச்சா ஆதரிப்பாங்க, நினச்சா வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி கிடையாது. நீங்கள் அரசியல் உணர்வை ஊட்டு எவ்வளவு சொல்லி கொடுக்குறீங்களோ அந்த விதத்தில் அவங்களை அரசியல் படுத்த முடியும். இப்போ இவரால் முடியாததுக்கு காரணம் என்னென்னா திரும்பவும் கலெக்டர் ஆஃபீஸ் ஆர்டிஓ ஆஃபீஸுன்னு சொல்லி அந்த குட்டி குட்டி குண்டு சட்டிக்கிலேயே குதிரை ஓட்டுறதுனால அதை தாண்டி அவங்கள வந்து வெளியே வந்து இழுத்துட்டு வர முடியல. அதனால் அவன் அதுக்கு லைக் போட்டேன்னா அடுத்த டிஸ்லைக் போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஓகே, அப்போ அந்த சித்தாந்தம் வந்து தெளிவாக இல்லை, கேரக்டர்ஸுக்கு தெளிவாக இல்லைன்றதுக்கு காரணம் வந்து சங்கருக்கும் அது தெளிவாக இல்லைன்றது தான் புரிய வருது. வசனங்களாகவும் அல்லது மேக்கிங்காகவும் இந்த படத்தை வந்து எப்படி பார்க்குறீங்கன்னா இந்தியன் 1 வந்து கருத்தியலாக ரொம்ப முரண் கொண்டிருக்கக்கூடிய ஒரு படம்.
பெரிய சிக்கல்களை வந்து பேச தவிர்த்து விட்டு இதே ஆர்வக்கோளாறு சிக்கல்களை, ஏன்னா இதில் சித்தார்த்த ஆர்வக்கோளாராக இருக்கிறாரு, அதில் இந்தியன் தாத்தாவே ஒரு இன்னைக்கும் இந்தியன் தாத்தா ஆர்வக்கோளாரு, அன்னைக்கும் ஆர்வக்கோளாரு, இந்த லெவலில் பிளே ஆனது. ஆனால் மேக்கிங்காக பார்த்தோம் அப்படின்னா, அந்த படமாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக போகும். கவுண்டமணி செந்தில் காமெடியாக இருக்கட்டும், அன்னைக்கு இருந்த அந்த கரண்ட் சிச்சுவேஷனை, அன்னைக்கு வந்து கரண்ட் சிச்சுவேஷனில் உண்மையிலே வந்து இன்ஸ்பெக்டர்னா வந்து கமிஷனர் வீட்டில் இப்படி இப்போ நாடாதிச்சுட்டு இருப்பாருன்றதெல்லாம் சாமானியர்கள் மத்தியில் உலாவி கொண்டிருந்த சில பேச்சுக்கள், அதெல்லாம் படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு, கனெக்ட் பண்ணிக்கிட முடிஞ்சது. அப்புறம் வந்து அந்த வர்மக்களையுமே கூட, எனக்கு தெரிஞ்ச அந்த படம் வந்தது எப்பன்னெலாம் எங்களுக்கு தெரியல, நாங்கள் வந்து அதை கேடிவி இதிலெல்லாம் பார்த்த பிறகு இப்படிதான் ஸ்கூல்லலாம் வந்து யாரை பார்த்தாலும் டே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப நாள் விளாண்டுக்கிட்டு இருந்தோம் அந்த விளையாட்டை. ஆனால் இன்னைக்கு எதையுமே தியேட்டரில் ஃபீல் பண்ண முடியல, எனக்கு வயசாயிருச்சா இல்லை படம் அப்படி வயசாயிருச்சு, படத்துக்கு வயசாக மேக்கிங் வந்து கேட்டிங்க இல்லையா. இப்போ வந்து நம்ம முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தது போல இன்றைக்கு வந்து படங்கள் வந்து யதார்த்தத்துக்கு நெருக்கமாக இருக்கிற படங்கள் தான் வந்து வெற்றி பெறுகிறது, அல்லது ஒரு திரைப்பட அனுபவத்தை வந்து கொடுக்குது, ரசிக்கப்படுது. அதை விட்டு நீங்கள் ரொம்ப வந்து நாடகத்தனமாக பழைய பாசமலர் கருப்பு வளைய படங்கள் காலத்தில் மாதிரி வந்து இப்போ இந்த படத்துலேயே சோகமான சீனுக்கு வந்து பழைய காலத்தில் வந்து வயலினை போட்டு அறுகிறன்னு அறுப்பாங்க, இங்கே வந்து அனிருத்தம் அதையே போட்டு வந்து அறுக்கிறாரு. அப்போ அனிருத்தினுடைய அந்த சோகமான பிஜிஎம்மும் சரி, காட்சிகள் வர்ற சோகமும் சரி, ரெண்டும் சேர்ந்தும் கூட நமக்கு கண்ணீரை வரவழைக்க மாட்டாங்க, சிரிப்பு வருது. இப்போ வந்து இப்போ இந்தியன் தாத்தா வந்து அந்த ஒற்றை வீல் சைக்கிள் இருக்கு இல்லையா, மோட்டார் வைத்த சைக்கிள், அந்த சைக்கிளில் படத்தில் வந்து ஒரு 15 நிமிஷம் குறைஞ்சபட்சம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தால் அவர் ஓட்டுறாரு மவுண்ட் ரோடில் ஓட்டுறாரு, பாலஞ்சால ஓட்டுறாரு, அப்புறம் மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளே ஓட்டுறாரு, மெட்ரோ டிரைவர் கேபினுக்குள்ளே ஓட்டுறாரு, அப்புறம் வெளியே வர்றாரு, நீங்கள் சொன்ன மாதிரி குத்தவாளிச்சாவடிகளை ஓட்டுறாரு, அவர் சென்னை முழுக்க வந்து ஓட்டுறாரு. இப்போ இதை வந்து ஜெமினி சர்க்கஸோ ராயல் சர்க்கஸோ அவங்க வந்து இந்த ஒத்த சைக்கிளில் வந்து ஓட்டுவாங்க. இப்போ இந்த ஓட்டுறத வந்து நீங்கள் இந்த படத்துல பிரச்சனை வந்து என்னென்னா, இந்த படத்தில் அடுத்த 10 நிமிடங்களுக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்றதுக்கான ஒரு சுருக்கத்தை சங்கர் முன்னாடியே சொல்லிடுறார். இப்போ உதாரணமாக காமெடியாக சொல்கிறதா இருந்தால், நம்ம வந்து பாயசம் சமைச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குமே முதல்ல வசனம் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாயசம் செய்வதற்கு சேமியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், பாலை எடுத்துக்கொள்ளுங்கள், முந்திரி பருப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், அடுப்பை பற்ற வையுங்கள், அது மாதிரி வாயில் வைத்து குடியுங்கள். ஆமாம், இவர் வந்து அந்த மல்லையா சாயலில் வர்றவரை கொல்ல போகிறாருன்னு முதலே சொல்லிடுறாரு. சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து டயலாக் பேசி அந்த வர்ம கலையில் ஏதோ பாட்டெலாம் பாடி அப்புறம் வந்து கொள்கிறாரு. அப்புறம் அந்த தங்க கழிப்பறை வந்து குஜராத் கிரானைட் முதலாளி, அந்த முதலாளி வந்து அவரை வந்து அந்த அதுக்காக பாவம் எவ்வளோ செட்டெல்லாம் போட்டு அப்படியே பார்க்குறதுக்கு தங்கமாலெலாம் ஜொலிக்கி வச்சு, அது வந்து எவ்வளோ நாள் எத்தனை தொழிலாளிகள் உழைப்பு போச்சுன்னு தெரியல, அதில் போய் அவர் ஒரு 10 நிமிஷம் கழித்து கொள்ளுவார். அதன் பிறகு வந்து இந்த பஞ்சாப் செலெக்ஷன் கமிஷன் அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு சேர்மன், அவர் வந்து மார்ஸில் வந்து பின்னாடி வந்து போகிறதுக்கு இடம் வாங்கியிருக்காராம், அதனால் அவர் வந்து புவியீர்ப்பு விசை இல்லாத அறைக்குள்ளே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. இவரும் அதில் உள்ளே போய் டயலாக் பேசி ஒரு 15 நிமிஷம் கழித்து வந்து கொள்கிறாரு. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அப்புறம் வந்து இந்த ஒத்த சைக்கிள் ஒத்த வீல் ஓட்டுறது வந்து ஒரு 15 நிமிஷம். அப்படி படம் முழுக்க பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது, எப்படி இந்தியன் தாத்தா கொல்ல போகிறாரு, சீக்கிரம் கொல்லுங்கடா, ஏன்டா 15 நிமிஷம் நீங்கள் வந்து வச்சு ஜவு மாதிரி இழுக்கிறீங்க, அடுத்தது என்ன? அப்போ ஒரே பாணி ஒரே பேட்டர்ன் வந்து நீங்கள் முதல் ஒரு அரை மணி நேரத்துல நீங்கள் கண்டுபிடிச்சதுனால படம் முழுக்க என்ன வரப்போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம மக்கள் வந்து ஓடிடி உலக படங்கள் அப்புறம் வந்து மணிகேஸ் வந்து படங்கள் பார்த்து ரெடியாக இருக்கு, இந்த படத்தில் வந்து அடுத்தடுத்து என்ன வரப்போகுது அப்படின்றது வந்து சீக்கிரம் வந்துடுது. அப்புறம் கமலஹாசனுடைய மேக்கப்பு, அந்த மேக்கப் வந்து முன்னாடி 96 வந்து போட்ட மேக்கப் வந்து சிரிக்கணும்னா வந்து ரொம்ப 2 மடங்கு சிரிக்கணுமா. ஆமாம், நம்ம வீரப்பா மாதிரி வந்து சிரித்தாதான் கொஞ்சம் வந்து சிரிக்க முடியும். இப்போ மேக்கப் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிறதுனால கொஞ்சம் நீங்கள் சிரிச்சிங்கனாலே சிரிக்க முடியுமா, இது ஒரு பெரிய சாதனையா. ஆனால் மேக்கப்பே சிரிப்பாச்சு இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, அவர் சங்கர் வந்து பேட்டியில் இவருக்கு வந்து படம் ஆரம்பிச்சாச்சு, ஆனால் இடையில கொரோனா லாக்டவுன் போட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 வருஷம் இவருக்கு டைம் கிடச்சிது. அதனால் வந்து ஒரு ஆசாரி எப்படி மரத்தை வந்து இழைத்து 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 செதுக்குவாரோ அதே மாதிரி படத்தை இழைச்சு செதுக்கிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு வெங்காயமும் இல்லைங்க. இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 2-3 மாதம் வந்து உழைப்பு போட்டால் வந்து இந்த படத்தை வந்து எடுத்துடலாம்.
இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இவருக்கு இவருடைய ஸ்டைல் வந்து பிரம்மாண்டம், கதையோ ரொம்ப அறதப்பழசான ஒரு கதை. அறதப்பழசான கதையை வந்து பழைய ஸ்டோரி டெல்லிங் மெத்தடில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, அப்புறம் பிரம்மாண்டத்தை வந்து திணிக்கிறீங்க. திணிக்கிறதுக்கு என்ன படியும், ஒரு குத்துப்பாட்டு வருதுன்னு சொன்னால் ஒரு 1000 பேர் ஆட விடு, அப்புறம் வந்து விஎஃப்ஸுக்கு வேலை கொடுக்கணுமா, அந்த தங்க சேட்டை வந்து நீ பிரம்மாண்டமாக காமி, அப்புறம் வந்து இப்போ சமூக வலைத்தளங்கள் ட்ரெண்டிங் ஆகிறது, இது மாதிரி வந்து இதுக்கெல்லாம் எதுக்கு விஎஃப்எஸ்ஸு, இதுக்கு எதுக்கு செட்டு, இதுக்கு எதுக்கு இவ்வளவு பிரயத்தனம், இப்போ இதற்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் எவ்வளோ பேர் வேலை பார்த்துருக்குறாங்க, இதில் 3 பேர் வந்து டயலாக் எழுதியிருக்கிறாங்க, யார், ஜெயமோகன், கபிலன் வைரமுத்து, அப்புறம் லட்சுமி சரவணகுமார் இவங்கள்லாம் டயலாக் எழுதியிருக்காங்க, எதுக்கு இவ்வளவு பிரயத்தனம். அப்போ சங்கர் படம்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து ஒரு வில்லனை ஒரு கதாநாயகனை அடிக்கிறது வந்து சண்டை காட்சி, இது சாதாரண படங்களில் இருக்கும். சங்கர் படத்தில் வந்து அந்த ஒரு வில்லன் அடிக்கிறதுக்கு ஆர்ட் டைரக்டர் வேணும், அப்புறம் வசனம் வேணும், சங்ககால கவிதை வந்து வேணும், அப்புறம் வந்து காஸ்டியூம் டைரக்டர் வேணும், இதுலேருந்து பல இவங்கள்லாம் சேர்ந்து வந்து வில்லனை வந்து இது பண்ணுறாங்க. எப்படியும் வில்லன் சாகத்தான் போகிறான் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, 15 நிமிஷம் முன்னாடி தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இந்த மேக்கிங் என்பது வந்து காமெடியாக இருக்குது. இந்த படம் முழுக்க வந்து அவர் என்ன செய்ய போகிறாரு, என்ன செய்கிறாருன்றது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உங்களுக்கு செகண்ட் ஷோ பார்த்தீங்கன்னா தூங்கிடுவீங்க, பகல் ஷோ பார்த்தீங்கன்னா எப்படா படம் முடியும், வெளியே போகலான்னு வந்து காத்திருப்பீங்க. ஒரு திரைப்பட அனுபவமாக இந்த படம் கொஞ்சம் கூட எதையும் தரவில்லை. ரெண்டாவது, நானும் நிறைய வயதான சுதந்திர போராட்ட வீரர்களை பார்த்துருக்கேன், அவங்க யாருக்கும் ஹிந்தி தெரியாது. ஏன்னா அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் படிக்கிறதுக்கே பள்ளிக்கூடங்கள் கிடையாது. ஊருக்குள்ளே யாரோ ஒரு தமிழ் வாத்தியார், அந்தந்த சாதியை சேர்ந்தவங்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரு திண்ணையில் உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தது மட்டும்தான் அன்றைக்கு இருந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி, இதுக்கு மேலே எதுவும் இல்லை. அதில் படிச்சுட்டு வந்தவர் தான் இந்தியன் தாத்தா. அவர் பிரிட்டிஷ் இராணுவத்தில் தான் வேலை பார்த்தாரு, அங்கேயும் வந்து ஹிந்திக்கு வேலை இல்லை, ஏன்னா இவர் தமிழ்நாடு ரெஜிமெண்ட்டில் தான் இருக்கிறார். அப்போது அதுக்கப்புறம் வந்து நேதாஜியில் இன்ஸ்பயர் ஆகி எழுததோ பண்ணிட்டு வர்றாரு. இப்போ இந்தியன் ஒன்ல வந்து நாட்டுக்கு உதவாத, நீ இந்த நாட்டுக்கு எதற்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று எழுதி வைப்பார், தமிழில் எழுதி வைப்பார். இப்போ வந்து தாத்தா பேன் இண்டியன் தாத்தாவை மாதிரி ஹிந்தியில் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாரு. எதுக்காக ஹிந்தி, அது எதனால் ஹிந்தியை கொண்டு வர்றாரு அந்த இடத்துல? இப்போ வந்து கூகுள் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, அதனால் போட்டியும் எந்த மொழி போட்டினாலும் மாற்றிடுவோம். அதை போட்டு வந்து அவர் எல்லா மாநிலங்களுக்கும் செய்தியை பரப்புகிறாரு. ரெண்டாவது, நீங்கள் இந்த படம் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் வந்து எந்த படம் சவுத் இந்தியாவில் எடுத்தாலும் அது பேன் இண்டியன் மூவி. அப்போ பேன் இண்டியன் மூவி இருக்கணுன்றதுக்காக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த லஞ்சம் ஊழல்லாம் கொஞ்சம் கலட்டி கொண்டு போய் வந்து அப்புறம் கர்நாடகா, ஆந்திரா, குஜராத், பஞ்சாப், பீகார் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் சங்கர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போயிருக்கிறார், ஒட்டாமல் கொண்டு போயிருக்கிறார். அப்படி ஒட்டாமல் கொண்டு போனதுனால இந்த பேன் இண்டியன் மூவிக்காக எடுக்கப்பட்ட இந்த உத்தி தானே தவிர, மற்றபடி இந்திய அளவில் லஞ்சம் ஊழல்லாம் காமிக்கணுன்றது அவருடைய நோக்கம் இல்லை. இந்திய அளவில் நீங்கள் லஞ்சம் ஊழல்லாம் நீங்கள் தைரியம் இருந்தால் காமிக்க முடியுமா? பெரிய பெரிய கைகளை நீங்கள் வந்து தொட வேண்டியிருக்கும். சென்சார் போர்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பிஜேபி மெம்பர்ஸு. நான் என்ன சொல்ல வரேன், ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க, சாத்தான் வேதம் ஓதக்கூடாது அப்படின்றது இந்த படத்தை பற்றி என்னுடைய ஒரு ஒன் லைன் விமர்சனம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தின் ப்ரொடியூசர் வந்து லைகா, சுபாஷ்கரன் அல்லிராஜா. இந்த சுபாஷ்கரன் அல்லிராஜா பிரிட்டனில் வந்து அவர் வந்து மொபைல் தொழில் தான் முதல்ல பண்ணிகிட்டு இருந்தார். அது அகதிகளாக அங்கே வராங்க இல்லையா யூகேவுக்கு, அவங்களுக்கு சிம் கார்டை வந்து மலிவாக விளைவிட்டு அதில் இவ்வளோ நிமிஷம் பேசுனா நீங்கள் இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி இதில் தான் இவர் வந்து வளர்ந்து வரார். அதில் வரி மோசடி பண்ணியிருக்கிறார், வர்த்தகம் அதிகம் நடந்திருக்கிறது, ஆனால் கணக்கு காமித்தது குறைவு. இந்த கேஸ் அவர் மேலே நடக்குது. அப்போ இதிலேருந்து தப்பிப்பதற்காக டோரி அல்லது இந்த கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஒரு ஹெவியாக டொனேஷன் வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் ராஜபக்சேவோட அவருக்கு வந்து உறவு உண்டு. மோடி வந்து யூகே போகும்போது வரவேற்ற வேதாந்தாவை கூட, அனில் அகர்வால் கூட வரவேற்றதில் சுபாஷ்கரனும் ஒன்று. இது ஒன்று. ரெண்டாவது, ஃப்ரான்ஸில் இவர் மணி லாண்ட்ரிங் பண்ணாருன்னு சொல்லி பஸ் ஃபீட் அப்படின்னு ஒரு இணையதளம், அவங்க ஆதாரபூர்வமாக வீடியோ காட்சிகளோட வெப்சைட்டில் வந்து போட்டு அவங்க புகார் கொடுத்து அந்த விசாரணை நடக்குது. அப்போ ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் வந்து நீ இவரை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லி யூகே கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்கு. யூகே கவர்மெண்ட்டில் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சி பதவியில் இருந்ததுனால அவங்க தான் டொனேஷன் கொடுத்துருக்காருல்ல, அவங்க விசாரிக்கலைன்றதை வந்து இவர் லேபர் கட்சி தலைவர்கள்லாம் வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. இப்போ லேபர் பார்ட்டி ஆட்சிக்கு வந்துருச்சு, இப்போ வந்திருக்குது, இப்போ அவங்க நினைத்தா விசாரிக்கலாம். இப்போ சுபாஷ்கரன் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வரியில்லா சொர்க்கத்துக்கு பணத்தை கொண்டு போயிருக்கிறான்ற கேஸ் வந்து இன்னும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நான் என்ன என்னுடைய கேள்வி என்னென்னா,
இந்தியன் தாத்தாவாக இருக்கட்டும், சங்கர் வந்து இந்த ஆடியோ இதில் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து பேசுவார் மீட்டிங்கில், தேசபக்தினா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, தேசபக்தின்றது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணணும், தப்பு பண்ணக்கூடாது, இதுதான் அவர் சொன்ன வேலை. இப்போ சுபாஷ் கரண் வந்து யார், அவருடைய கம்பெனியினுடைய பின்னணி வந்து என்ன, உங்கள் படத்துக்கு முதலீடு இவ்வளவு பெரிய முதலீடு கமல்ஹாசன் பாராட்டுறாரு, சுபாஷ் கரண் மட்டும் இல்லைன்னு சொல்லியிருந்தால் இந்த படமே எடுத்துருக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து எதையும் கேட்டுக்கிறது இல்லை, நீங்கள் என்ன வேணால் செலவு போய்ங்க, தங்கத்தில் கக்குசு போடுங்க அல்லது ஆகாயத்தில் பறங்க, 1000 பேர் ஆட விடுங்க, எல்லாத்துக்கும் நான் காசு தரேன், அது என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன். இப்படி ஒரு ப்ரொடியூசர் அதை ரொம்ப கொச்சை மொழியில் சொல்லாதான் கொஞ்சம் விரிந்த வாயர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, என்ன அதுக்காக பாராட்டுறாங்க. நீங்கள் யோகியனாக இருந்தால் ஒரு நல்ல முதலாளியை பார்த்து படம் எடுத்துருக்கலாமே, இப்படி ஒரு குற்றச்சாட்டு உள்ள ஒரு பின்னணி உள்ள ஒரு ஆளை வைத்து நீங்கள் படம் தயாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுவே மக்களுக்கு தெரிந்தால் போதும், இந்த படத்துக்கு உள்ளேயும் உண்மை இல்லை, இதுக்கு வெளியேயும் உண்மை இல்லை. அப்புறம் படத்துல மிகப்பெரிய ஸ்கேமு, படம் நல்லா இருக்கும் வந்து பாருங்க அப்படின்னு நம்மளை கூப்பிட்டு ஸ்கேம் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்கேமுக்கு யார்கிட்ட போய் நிதி கேட்கறதுன்னு தெரியல, இதுக்கு வர்மக்களை இது பண்றதுக்கு யாரும் தெரியல. ரொம்ப கிளீஷேவான பல வசனங்கள், பக்கத்துல இருந்து சில 2K கிட்ஸ் கூட கிரிஞ்சா இருக்குன்னு முதல் 15 நிமிஷத்திலேயே ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு படம் வந்திருக்கிறது. ஆனால் இந்தியன் 3 ஒரு ட்ரெய்லர் இப்போ அதிலே இணைச்சு விட்டுருக்குறாங்க. அதில் வந்து சேனாதிபதியோடைய அப்பா வீரசேகரன் வர்றாரு, வீரசேகரன் அண்டு சேனாதிபதி இவங்க ரெண்டு பேருடைய காட்சிகளும் வந்து அடுத்து வருது. சேனாதிபதி அடுத்து அரசியல் பொது வாழ்க்கையிலெல்லாம் ஈடுபடுற மாதிரியான காட்சிகளோட இந்தியன் 3 நகருது. அப்போ சேனாதிபதி வர்மக்கலையை விட்டுவிட்டு அரசியல் கலையில் தேர்ந்து வருகிறாரா? அந்த இந்தியன் 3 ட்ரெய்லர் எப்படி பார்க்குறீங்க படத்தில் வந்து? இப்போ என்ன ட்ரெண்டிங்னா, இப்போ பேன் இண்டியன் மூவி ஒரு டெக்னிக்கு, விஸ்வரூபம் வந்து ஒரே படத்தை எடுத்து 2 பார்ட்டாக போட்டார், அப்புறம் பொன்னியின் செல்வனும் ஒரே ஷூட்டிங் வச்சுட்டு 2 படம் வந்து போட்டாங்க. அப்போ முதல் பார்ட் வந்து ஒரு பேன் இண்டியன் மூவியாக வந்து போகுது, அந்த இது அந்த செல்வாக்கை வச்சு டக்குன்னு நீங்கள் 2வது இதை வந்து நீங்கள் வெளியிட்டீங்க, அதுவும் சரியாக ஓடலைன்னா கூட உங்களுக்கு வந்து காசு வந்து வந்துடும். இன்றைக்கு எந்த படமும் ரசிகர்களால் புறக்கணிக்கப்பட்டாலும் கூட தயாரிப்பாளர்களுக்கு வந்து அது வந்து லாபம் என்பது வந்து தான் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து தியேட்டரில் ஓடுறதுக்கு நிகராக நீங்கள் வந்து சேட்டலைட் ரைட்டு, அப்புறம் ஓடிடி ரைட்டு, அப்புறம் வந்து ஓவர்சீஸ் ரைட்டு, பிற மாநில விநியோகம், இப்படி பல தளங்கள் இருக்கிறதுனால பணம் எப்படியும் வந்துடும், அதாவது மக்கள்கிட்ட வந்து வரவேற்பை பெறலைன்னாலும் கூட. இப்போ இந்த பொன்னியின் செல்வன் டெக்னிக் மாதிரி எடுக்கிறதே எடுக்கிறோம், ஒரே ஷெட்யூலில் வந்து 2 இதையும் எடுத்துட்டோன்னு சொன்னால் 3வது பார்ட்டும் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து ஓடட்டுமே என்ற ஒரு நல்லெண்ணத்தின் பால் தான் அவங்க வந்து காமிச்சிருக்கிறாங்க. முத படத்திலேயே போட்ட காசு சேட்டலைட் ரைட்ஸ் அதுன்னு வித்துட்டு 2வது படத்துல வர்றத லாபமா வச்சுக்கலாம் அப்படின்ற நோக்கம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிளட் ராம்போ சீரிஸ் பாத்தீங்கன்னா அது பின்னாடி இருந்து முன்னாடி இருந்து பின்னாடி வரும். ஆமா, ஃபர்ஸ்ட் பிளட் வந்து ஆஃப்டர் வியட்நாம் வார். ஆமா, அப்போ வந்து வியட்நாம் வார்ல இருக்கிற பாகங்கள் வந்து பின்னாடி வரும். அந்த படம் வெற்றி அடைந்ததை வைத்து அவங்க அப்படி கொண்டு போனாங்க. அப்போ இந்த ஃபிளாஷ்பேக் உத்தியை வந்து இதுல காமிச்சிருக்கிறாங்க. அந்த படத்தை வரைக்கும் அந்த காலத்தில் வந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகி, நேதாஜி அணியில் வந்து போரிட்டவர் அப்படின்னா சங்கருடைய பிரம்மாண்டத்துக்கு வந்து அங்கே இடம் இருக்குது. ஏன்னா நீங்கள் படை போர், இராணுவம், உலகப்போர் இதெல்லாம் வந்து காமிக்கிறதுனால காசு போடுறதுக்கு சுபாஷ் கரனும் தயார், அப்புறம் வந்து விஎஃப்எக்ஸ் டீமும் வந்து தயார்ன்றதுனால அவங்க அப்படி போயிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் எப்படி இருக்குன்னு இந்த படத்தை பார்க்குற வச்சு சொன்னீங்கன்னா எனக்கு அதில் வந்து ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. பழைய டேரக்டர்ஸ் எல்லாம் கூட ரிட்டையர் ஆனாங்க, பாலச்சந்தர் ரிட்டையர் ஆனார், பாரதிராஜா ரிட்டையர் ஆனார், ஆனால் அவங்க வந்து எடுத்து தள்ளி ரிட்டையர் ஆனாங்க, அவ்வளவு படைப்புகளை எடுத்து தள்ளி ரிட்டையர் ஆனாங்க. அரசியலாக முரண்டிருந்தாலும் மேக்கிங்காக முரண்டிருந்தாலும் அவ்வளவு படைப்புகளை எடுத்துட்டு அவங்க வந்து ஓஞ்சாங்க. ஆனால் வெகு சில படைப்புகள்லேயே இப்போ வரக்கூடிய புதிய இயக்குநர்கள் அல்லது தற்கால இயக்குநர்கள் சொல்லிக்கிறவங்க வந்து வெகு சீக்கிரத்திலே கிளீஷேவாக டெம்ப்ளேட்டாக மாறிடுறாங்க. ஆனா இவங்க எல்லாருக்கு மத்தியிலையும் ஒரு காமனாலிட்டி பார்க்க முடியுது. பாலச்சந்தர் காலத்துக்கும் சங்கர் காலத்துக்கும் முருகதாஸ் காலத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே காமன் பாயிண்ட் என்னன்னா, இந்த திராவிட இயக்கத்தின் நலத்திட்டங்கள் அல்லது திராவிட இயக்கத்தின் கொள்கை மீதான அடிப்படை காழ்ப்பு அல்லது வெறுப்பு அப்படின்றத பார்க்க முடியுது. முருகதாஸ் வச்ச சீனு என்ன நிலவரத்தை கிரியேட் பண்ணுச்சுன்னு தெரிஞ்சும் மிக்சி கிரைண்டர் ஃபேனை தூக்கி வச்சு ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்க? அதான் வந்து மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க, இலவசமாக பிச்சை போடுறாங்க, அதை வாங்கிட்டு அவங்க வந்து அரசாங்கத்தினுடைய ஊழல் இதெல்லாம் வந்து பார்க்காம ஓட்டு போட்டு போகிறாங்க. இப்போ ஒரு டைலாக் வரும், எலெக்ஷனில் நம்ம ஓட்டு போடுறதுன்றதே வந்து நமக்கு டெமோக்ராட்டிக் ரைட் இல்லை, இது ஒரு எக்ஸ்சேஞ்ச், இருக்கிற 4 பேர் இருக்கிறாங்க மாறி மாறி வந்து வராங்க அப்படின்னு சொல்லி.
இப்போ இந்த இலவச திட்டங்களுக்கு நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம், உரிமை தொகை, கட்டணம் இல்லா பயணம் இப்படின்னு அந்த வார்த்தைகள்லாம் வந்து மாறிடுச்சு. எப்படி வந்து ஊனமுற்றோருக்கு மாற்றுத்திறனாளின்னு வந்துருச்சோ, ஆக்சுவலா இந்த திட்டங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேர வேண்டிய உரிமை திட்டங்கள் என்ற காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, இன்றும் அதே அந்த பாலச்சந்தர் பாணியில இது இலவசமா கொடுக்குறீங்க, இலவசமா மக்களுக்கு பிச்சை போடுறீங்க, மக்களும் அதை பிச்சை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு கொச்சைப்படுத்து, மக்களையும் கொச்சைப்படுத்துறது, அரசையும் கொச்சைப்படுத்துறது, எவ்வளவு வன்மம் இருக்கணும் அப்படின்றதான் இதை காட்டுது. இந்த வன்மங்கள் எல்லாம் ஏற்கனவே அடித்து உடைக்கப்பட்டு விட்டது, நிறைய மாறி இருக்கு. ஆனா அந்த இயக்குநர்கள் இன்னும் பல பேர் மாறாத நிலையில் இருக்கிறார்கள். பார்ப்போம் இந்தியன் 3 எப்படி வருது அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பரிந்துரை இதுவரை இவ்வளவு நேரம் ஒதுக்கி நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.